அஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஹார்டின் பில்லோ, பேங்கிள்ஸ், செயின் செட், சிம் கார்ட். அவனுக்கு ஃபோன் போட்டு எங்கே வரணும் கேள். அக்கா காதல் கசக்கதான், டைலக்டரும் கூட மாத்திட்டான். ஹலோ, நான் ஸ்ருதி பேசுறேன். ஸ்ருதியா? யாரு அக்கா? ஸ்ருதி நான் யாருன்னு தெரியாத மாதிரி பேசுறேன் அக்கா. ஸ்ருதி அக்கா எங்க வரணும்னு கேட்டாங்க. அஞ்சு மணிக்கு கல்பாலம் வந்துட சொல்ல. அப்புறம் திமிர் பிடிச்ச ஃபேமிலி எல்லாமே அவ்வளவுதான் அக்கா. இன்னும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? சொல்லுடா. ஹேப்பி வாலண்டைன்ஸ் டே மச்சான். சே இண்டிபெண்டன்ஸ் டே. டேய் மாப்பிள்ளை ஏடா என்ன காணோம், பயந்துகிட்டு ஓட்டானா? பயப்படுறாளா அவன்? அவன் அம்மாவை சமாளிச்சு வரணும்ல. வருவேண்டா. குட் மார்னிங் சார். ரொம்ப பெரிய ஆஃபீஸராக இருப்பார் போல இருக்கு. யாரு இவரா பெரிய ஆஃபீஸரு? இவர் சரியான லேட் பிக்கப்புங்க. நீங்கள் எதை சொன்னாலும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வந்து ரிப்ளை பண்ணார். இப்போ கூட நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்களே, அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து குட் மார்னிங் சொல்லுவார் பாருங்க. இவரை போய் பெரிய ஆஃபீஸர் இருக்கிறீங்க. டேய் முகூர்த்த நேரம் போயிட்டுருக்கு, இன்னும் மாப்பிள்ளையை காணமாடா. இடம் நினச்சிட்டு இருக்காங்க. சார் மாப்பிள்ளை மாற்றிடுவோமா? டேய் அவனுக்கு இதெல்லாம் பழக்கலடா, வந்துடுவான்டா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓ மழை வேற பெய்யுதா? எங்கே போகிறதா இருந்தாலும் மழை விட்ட உடனே போயிடுங்க. அலர்ட்டாக இருக்கணும். என்னடா இது, மாப்பிள்ள தான் லேட்டுனா இங்கே எல்லாருமே லேட்டாக இருக்கானுங்க. விளங்கின மாதிரி தான். மச்சி மாப்பிள்ள வந்துட்டான்டா. ஏ மாப்பிள்ளை
வாடா மச்சான். வாடா வாடா வாடா. சாரிடா வீட்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உமா விஸ்வா, இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. சாட்சி கையெழுத்து போடுங்க. இங்க போடுங்க. ஆமா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரையாவது லவ் பண்றியா? பண்ண செட் ஆகல, வயசு வித்தியாசம் என்னோட பெரியவா. அட போட, இந்த காலத்துல போய் வயசு கேசின்னு பாத்துட்டு நம்ம கும்பலை பண்ணிக்கலையா, சச்சின் பண்ணிக்கலையா? போய் எந்திரிச்சு தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்லு. போ, ஐ லவ் யூ. இவ்வளவு நேரமா என்னதான் சொன்னியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணியே ஆகணும். திடுதிப்புன்னு கேட்டா ரெண்டு நாள் டைம் கொடு. சுகர் வந்த பாட்டியே ரெண்டு நாள் டைம் கேட்கும் போது சூப்பர் ஃபிகர் எத்தனை நாள் கேட்குமோ பாத்துக்க மச்சான். டேய் குட்டி, என்னடாச்சு வந்ததுல டல்லாவே இருக்க? டேய், அவன் ஏதோ ஜெஸ்ஸின் ஒரு மொக்க ஃபிகரை லவ் பண்ணிருக்கான், அவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான், சரியான ரிப்ளை இல்லைனா அப்செட் ஆயிட்டான். போய் போய் அந்த பொண்ணை ஏன்டா லவ் பண்ற? ஆடா டேய், வாய மூடுறா, உனக்கு ஜெஸ்ஸிய பத்தி என்னடா தெரியும்? உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்தோம், நான் ஏன்டா ஜெஸ்ஸிய லவ் பண்ணோம்? உன் தலையெழுத்து. ஏய் சி, அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குடா, அந்த வாக் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, அவ தான் தெளிவா எழுதி குதிரால. அப்படியா? ஆமா. ஏய் மச்சி, கலக்கிட்டடா, சூப்பரா, ஆல் தி பெஸ்டா, கை குடுடா. டேய் எதுக்குடா? டேய், ஐ டோன்ட் லவ் யூ ஐ ஹேட் யூ எழுதி குடுத்துறகா, சூப்பர்ன்ற, படிச்சவ தான நீ? மச்சான், பொண்ணுங்க டிக்ஷனரில அர்த்தமே புரியலடா உங்களுக்கு. ஐ டோன்ட் லவ் யூ ஐ ஹேட் யூ, ஆல்பாபெடிக் ஆர்டர்ல பார்த்தா இது அவ செல் நம்பர், இது அவ லேண்ட்லைன் நம்பர். அப்ப கடைசியா இருக்க அது என்ன நம்பர்? அவ வண்டி நம்பர். டேய் எழுதி அவ உனக்கு சிம்பாலிக்கா காட்டியிருக்காடா, அப்படின்னா லவ் பண்றான்னு அர்த்தம். ஆமாண்டா. போடு போடு, போன் போடு, பேசு பேசு. அடிக்குதுடா ஜெஸ்ஸி. Sorry, traffic jam. Jesse, I love you, Jesse. I love you too. யப்பா, ஒரு வழியா முடிஞ்சதுடா. காலையில இருந்து இவனோட சோகமான மூஞ்சியை பார்த்து ஆறு தடவை எனக்கு மோஷன் போயிடுச்சு. மச்சான் பார்ட்டிடா. டேய், அவளோ ஓகே ஆனதுக்கு ஏன் கிட்ட பார்ட்டி? நீ ஆறு வாட்டி மோஷன் போனல்ல பாத்ரூம் கோரியா? விடுடா, மச்சான் லவ் பெருசா கொண்டாடுறான்டா. சியர்ஸ்.
நீ தான் இவ்வளவு அழகா பாட்டு பாடுறிய, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? அப்படி நானா லவ் பண்ண மாட்டேன்டா. அப்படியே பண்ணாலும் ஒரு அழகான இடத்துல தேவதைகள் சுத்தி வரும்போது தான்டா ப்ரோபோஸ் பண்ணுவேன். அப்ப உனக்கு பேய் தாண்டா லவரா வரணும். பேசாம உங்க அம்மா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறா? இந்த அம்மாடா தன் பையனுக்கு ஏத்த பொண்ணா பாக்குறாங்க, அவங்களுக்கு ஏத்த மருமகளை தாண்டா பாக்குறாங்க. மச்சான், உங்க அம்மா அவங்களா? எங்க வீட்டுக்கு வர்ற பொண்ணு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். வீட்டை ரொம்ப சுத்தமா அழகா வச்சுக்கணும். முக்கியமா அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கணும். குறிப்பா சண்டை சச்சரவுக்கு போக கூடாது. தண்ணி ஏண்டி வரல? ஹவுஸ் ஓனரை போய் கேளு. எங்கடி அந்த ஹவுஸ் ஓனர்? ஐயோ, அப்ப சும்மா இருக்க, எல்லாம் பாக்குறாங்க. பாக்க ஒய்யா கிள போட்டு தண்ணி உடச்சுட. என்ன நினைச்சிருக்க நீ? அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய் ஸ்ருதி. பாய். சாப்பிட்டியாமா? பாய். நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். பா, நீயே பாக்குற, கூட்டு. நேசிக்கிறேன். அம்மா, நீ சொல்ற மாதிரி அண்ணனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சுனா 80 மார்க் கொடுக்கலாமா? இவ ஒருத்தி மானாட மயிலாடல வர ஜட்ஜ் மாதிரி இப்ப பாரு மார்க் போட்டுக்கிட்டு சும்மா இரு. இந்த பாருங்க, பையனோட போட்டோ, ஜாதகம் எல்லாம் இருக்கு. அவனுக்கு தகுந்த பொண்ணா பாக்குறீங்க? பொறுப்பேன் ஒப்படைச்சிட்டீங்களே, கவலைப்படாதீங்க. குத்து விளக்க நீங்க ரெடி பண்ணுங்க, குடும்ப பெண்ணா நான் கூட்டு வரேன். ரொம்ப நல்லதுங்க. முந்திரி கொட்டை, என்னடி உனக்கு அவசரம்? அவனை பத்தி, சாரி, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளவா நல்லா இருக்கான், நல்லா பாத்துக்கிறான், நல்லா செலவு பண்றான், டெய்லி 2 hours போன்ல பேசுறான். ஆஹா, டெய்லி 2 hours உன் கூட போன்ல பேசுறான். ஓகே, மிச்ச 10 hours யார் கூட பேசுறான்? போடு போடு, லவ் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஹலோ, மை நேம் இஸ் மீனா. ஐசிஐசிஐ பாலிசி விஷயமா ஒரு 5 minutes பேசலாமா சார்? ஏங்க, நானே பிஸியா இருக்கிறேன். சரி விடுங்க, பண்ணாதவங்க பண்ணிருக்கீங்க. சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் 20 நிமிஷம் ஜாலியா பேசலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? எதையுமே நம்ம பழகாம ஒரு முடிவு எடுக்க முடியாது மீனோ. சார், மீனாதான் உங்க பேரு? அதுதான் செல்லமா மீனுன்னு சொன்னேன். சார், நான் பாலிசி விஷயமா பேசணும். சொல்லு மீனோ. இந்த பாலிசில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா? மீனோ, மீனோ, கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சின்மயி சிஸ்டர் தானே? இல்லையே. என்னது இல்லையா? பாலிசியே பாட்டு பாடுற மாதிரி இருக்கே. சார், கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, கார்லிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாலிசி இருக்கு, ஜெயதார பாலிசி. ஜெயதாராவோ, நயன்தாராவோ, புல்புல் தாராவோ, நாம நேர்ல மீட் பண்ணி பேசலாம். ஓகே மீனோ. மீனோ, மீனோ, பேசு பேசு, நீயே பேசு. ஹலோ. ஏய் மீனுக்குட்டி, என்ன கட் ஆயிடுச்சு? நீ மத்தியானம் மூக்க பிடிக்க சாப்பிட்டா சொல்லு. அட்லீஸ்ட் ஈவினிங் சம்சா சாவடா மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாமே. ஆ, இது யாரு, புது குரலா இருக்கு? நானா? மாலா, மயிலாப்பூர் பிரான்ச்ல இருந்து கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறேன். ஹோ மாலா, இது என்ன ரங்கநாதன் தெரு புடவக்கற மாதிரி இருக்க இருக்க கலரா வருது. எதை எடுப்பது எதை விடுப்பதுனே தெரியலையே. ஹலோ பொறுக்கி, கேவலமா இப்படி வழி எடுத்துக்க, நேர்ல மட்டும் மாட்டின. என்ன இந்த புடவை சாயம் போன மாதிரி பேசுற? இருக்கும் இருக்கும், நான் ஜெஸ்ஸி பேசுறேன். இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஜெஸ்ஸி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா மாட்டல்ல? முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னி, எங்கடா இருக்கு? டேய் பங்களா, என் காதலே குடனுக்கு போயிடும் போறதுங்கடா, சீக்கிரம் வசந்துக்கு போன் பண்றா. ஜெஸ்ஸி சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, இனி அவனே போன் பண்ணாலும் நீ பேசக்கூடாது. மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன், எதுவும் கிடையாது. சரி, எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஹாய் ஜெஸ்ஸி. அவனை பத்தி எதுவும் பேசாத, அவன் ஒரு சீட்டிங்.
அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு. எது விளையாட்டுக்கு? நான் இப்படி யார் கூட சுத்திட்டு இருந்தா அவன் சும்மா இருப்பானா? சைக்கிள் உன் லாஜிக். ஜெஸ்ஸி அவன் தப்பு பண்ணா நீ தான் அவனை திருத்தணும். அவன் தப்ப திருத்திக்கிட்டானா உன்னை மதிக்கிறான் உனக்கு ஒரு சந்தோஷம். அவன் தப்ப திருத்த ஒருத்தி இருக்கான்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சந்தோஷம் இதுலதான் ஜெஸ்ஸி இருக்கு லவ். கம் ஆன் ஃபோன் பண்ணு. யோசிக்காத ஃபோன் பண்ணு. ஹலோ, நான் ஐசிஐசிஐல இருந்து மாலா பேசுறேன். கண்டுபிடிச்சிட்டேன், சின்மய் சிஸ்டர் தானே. பொறுக்கி. ஏண்டா நான் என்ன 2G ல ஸ்கேமா டா பண்ணேன்? ஃபோன் பண்ணிராம நான் டெஸ்ட் பண்ணாலுங்க. டேய், ஆள நேர்ல விட்டே போய் பாப்பாங்கடா, ஜாகிரதை. ஆமாண்டா, இவளுங்க தான் நிஜமாவே தீவிரவாதியா இருந்திருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். என்னையே பாக்குறாளே, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்க கூடாது. யாரா? திரும்பாத. அது அது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல சொப்னா. ஏன் முழங்குற? தைரியமா சொல்லு, என்ன பிரச்சனை? ஐ லவ் யூ சொப்னா. நீ என்ன சொல்ற? எனக்கு இந்த நெல்லிக்கா மாதிரி தான் லவ், புளிச்சு போன ஒரு மேட்டர். இதோட உன்னை சேர்த்து என்கிட்ட 7 பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. மத்தவங்களெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதனால என் கூட யாருமே பேசுறதே இல்ல. எனக்கு லைஃப்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு. பிர்லால இன்ஜினியரிங் பண்ணணும், பெரிய கம்பெனிலலாம் வர்க் பண்ணணும். வசந்த், உன்னை எனக்கு பிடிக்கும், பட் லவ் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. இனிமே என் கூட பேசுறதும் பேசாததும் உன் இஷ்டம். ஓகே, பாய். சொன்னடா, போய் பேசு, போய் பேசுடா. ஹாய் வசந்த். ஹாய் சொப்னா. ஆளே மாறிட்ட, எப்படி இருக்க, என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். பிர்லால இன்ஜினியரிங் முடிச்சிட்டு IBM ல வர்க் பண்றேன். நீ? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வர்க் பண்றேன். ஓ, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அம்மா நல்லா இருக்காங்க. உங்க அப்பா ஹெட்மாஸ்டர் தானே? இல்ல, அவர் இப்ப போஸ்ட்மாஸ்டர் ஐட்டர். ஏ, அவர் இன்னும் அதே ஜாப்ல தான் இருக்காரு. அம்மா, உன் தங்க 6th படிச்சிட்டு இருந்தாலே. ஸ்ருதியா? இப்ப நல்லா கும்முன் ஆயிருப்பாடா. அவ இப்ப BCom 1st இயர் படிச்சிட்டு இருக்கா. ஓ, குட். வசந்த், மொபைல் நம்பர் வாங்குறா. என்னடா சொல்ற? மொபைல் நம்பர் வாங்குறா. டேய், நம்ம பல்லாவரத்துல இறங்கி பால் பாய் சாப்பிட்டு போலாமா? வசந்த், அவர் கூப்பிடுறாரு, கேக்கலையா? இல்ல இல்ல, தாம்பரம், தாம்பரத்துல தான் இறங்கணும் நாங்க. ஓகே, நான் என் கசன் வீட்டுக்கு வந்தேன், நான் பல்லாவரத்துல இறங்கணும், பாக்கலாம். உன் மொபைல் நம்பர் கூட. 9840484 12. டேய், ரொம்ப நேரம் பார்க்காத, அதெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டா. அவ சீரியல் பார்க்க சீக்கிரம் போறான்னு நினைக்கிறேன். டேய், இவன் என்ன சமஞ்ச பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுன்னு நினைக்கிறான். ஒண்ணுங்க எங்கடா வெக்கப்படுறாங்க. டேய் மச்சான், நான் 12th படிக்கும் போது. அப்பா, டேய், பாட்டி மாதிரி ஏன்டா பழைய கதையே சொல்ற? சரி சரி சொல்லு. நான் 12th படிக்கும் போது சொப்னம். டேய் டேய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். டேய் ஜெசிடா, ஐயோ, நான் வெளியே இருக்கேன் தெரிஞ்சா திட்டுவாளே. ஐயோ, மூடு வந்த மாதிரியே நடிக்கணும். பிடிச்சு விடு. ஜெசிமா, நான் வீட்டுல தாண்டா இருக்கேன், உன்னையே நான் சுட்டு. அண்ணா, ஒரு சிகரெட். எனக்கு ஜிப்பு மாட்டிட்டு இருக்கு, நான் திருப்பி ஃபோன் பண்றேன். நீ ஏதாண்டா மாட்டிட்ட? சரி கேளுங்கடா, நான் 12th படிக்கும் போது சொப்னான். ஏய், ஆமா ஆமா ஆமா. ஹலோ, நான் வெளியே ஃபுல்லா சாப்பிட்டேன், எனக்கு வீட்டுல எதுவும் செய்யாத. சரி, 2 பிரியாணி மட்டும் வாங்கி வை. சரிம்மா. சொல்லு மச்சி. இப்ப கேளுங்கடா, நான் 12th படிக்கும் போது சொப்னான. இழுத்து தொலைங்கடா. டேய், உன் போன் தான் அடிக்குது, எடுறா. சாரிடா. ஹலோ ஹலோ, மிஸ்டர் சுகுமார் இருக்காரா? அப்படிலாம் யாரும் இல்லைங்க. சொப்னா மச்சான், ஒரு நிமிஷம்டா மச்சி, ஒரு நிமிஷம்டா மாமா, ஒரு நிமிஷம். மொத்தம் 3 நிமிஷமா? போப்போ சொல்லு சொப்னா. தாடி, மீச, கொஞ்சோண்டு தொப்ப, ஆளே மாறிட்டேடா. நீ கூட ரொம்ப மாறிட்ட, ஆக்சுவலா ரொம்ப அழகாயிட்ட. ஏய், நம்ம மேத்ஸ் மிஸ் என்ன பஸ்ல பார்த்தேன்டா. எனக்கு பஸ்ஸ பார்க்கும் போதெல்லாம் மேக்ஸ் டீச்சர் ஞாபகம் தான் வரும். ஏய், என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான்?
வச்சிருக்காங்க? பொண்ணு பார்த்தக்கு அப்புறம் சொல்றேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? அட பாவி, என்ன பார்த்தா குழந்தை பெத்தவ மாதிரியா தெரியுது, கொன்னுடுவேன். இவன் வச்சா கூட அவ வைக்க மாட்டா போல இருக்குதே. அவளுக்கு அவுட் கோயிங் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். வீட்டுல ஃபேனை போட்டு ஃப்ரீயா பேசினுக்குது. கடை மூட போறான், தம்மு வேணா வாங்கிக்கோ. வந்துருவான்டா, ஏன்டா நீ வேற? டேய், சொன்ன மாதிரியே வரான்டா. டேய் மச்சான், அவங்க பாட்டி இறந்துட்டாங்களா? டேய் எப்படா, ஒரு வருஷம் ஆச்சான்டா. பாட்டிக்கு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தியா? அதான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமே. டேய் சோ ஓகே, குட் நைட் சொப்னா. டேய் எது குட் நைட்டா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. பால்காரன் பாலை போட்டு வீட்டுக்கு போயிட்டான், பசங்கலாம் ஸ்கூலுக்கு போகுது, கூச்சமே இல்லாம குட் நைட்ன்ற. சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, நிறுத்து, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், திருப்பி நீ முதல்ல ஆரம்பிக்காத. தேங்க்ஸ்டா. என்னடா வாங்கிக்கிட்டே தேங்க்ஸ் சொல்ற, எதுக்கு? இல்ல மச்சான், நைட் எல்லாம் பேசும்போது என் மொபைல சார்ஜ் தீர்ந்துச்சு. இவ்வளவு நேரம் உன் மொபைல தான் பேசிட்டு இருந்தேன்டா. என் மொபைல நானும் சொப்னாவும் வெளிய போறேன்டா. ஐயே, அதுக்கு நான் ஏற மாதிரி ரொம்ப நெளிகிறேன்.
எவராவது உருப்படியா ஒரு ஐடியா கொடுங்கடா. ஆனா தும்பிக்கை தூக்கிட்டு ஏன்டா இவன்களை ஃபிகர் காஸ்ல வாழறானுங்க, நீ இவனுங்க கிட்ட ஐடியா கேக்குறியா? ஆமா, நாங்கள ஃபிகர் காஸ்ல வாழ்றோம், இவர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட காசு வச்சு வாழ்றாரு. ஏன் நீ ஐடியா கொடுக்க? ஏய், நான் எல்லாம் ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ் மாதிரி ஐடியாவா கொடுப்பேன். மச்சான், நீ என்ன பண்ற? ஆசைப்பட்டல அஜித் சுவலட்சுமிக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுப்பாரு, அந்த மாதிரி நீ ஒரு நாய்க்குட்டி கொடு. இதுக்கு சுவலட்சுமி ஒத்துக்குமா? அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம். அது உங்ககிட்ட பேசுமா? ஐயோ பா, ஏய் எங்கடா? சரி வா கவுமா. எங்கடா நாய் வாங்குறா? டேய் 12 மணிடா, இதெல்லாம் பேயிங்க, நைட்டி போட்டு உலாத்துற நேரம், அதெல்லாம் காலைல பாத்துக்கலாம் விடு. ஐடியா கொடுத்தல அனுபவி. அதான் நான் பைக் எடுக்கிறேன், வந்துரு. இவன் என்னடா இப்படி போறான்? ஏய் குட்டி, குட்டி வரும்போது எனக்கு ஒரு பக்கெட்டா பைட் வாங்கிட்டு வரியா? டேய் குட்டி, பைக் எடுத்துட்டேன் வா. டேய், இந்த மாதிரி புதுசா குடிக்கிறவனுங்க, புதுசா லவ் பண்றவங்க சாவாஸ் எல்லாம் கட் பண்ணுடா பா. கட் பண்ணு. என்னது gift மாதிரி இருக்கு? கொடுக்கணும் தோணுச்சு. என்னன்னு கெஸ் பண்ணு. கோல்ட் வாட்ச். நோக்கியா N70. வெயிட் வெயிட், நிக்கோன் கேமரா. லேப்டாப். எல்லாம் பெருசா சொல்றாரே. சரி நீயே சொல்லு. நீயே ஓபன் பண்ண. மெதுவா மெதுவா. ஐயன் நாய். நாய்தான் உனக்கு பிடிக்காதா? எனக்கு இந்த பூனை நாய் எல்லாம் பார்த்தாலே சின்ன வயசுல இருந்து அலர்ஜி. நாய் பிடிக்கும் நான் சொன்னீங்க, உங்களுக்கு இருக்குடி. ப்ளீஸ் சொப்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது ஒன்றும் லாஸ்ட் கிஃப்ட் இல்லையே கவலைப்படுறதுக்கு. இன்ஃபேக்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க ஏரியால 4 தடவை நாயை கல்ல விட்டு அடிச்சிருக்கேன். சுத்திக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்காது. ஓகே, பட் இந்த கிஃப்டை நீ வாங்கிக்கலனா நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்ண சொப்னா. கிஃப்ட் கொடுக்கறது மரியாதை, அதை வாங்கிக்கிறது பெருமை. எங்க உன் பெருமைய காட்டு சொப்னா. பிடிக்கலன்னா விட்டுறேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ற? ஏண்டா உன் ஆளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கலன்னா அதுக்குன்னு ரசூல் புக்குட்டியோட ஆஸ்கார் அவட தர முடியும்? சி, நீ கொடுத்ததெல்லாம் ஒரு ஐடியாவோட பாடா. வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. நான் ஒரு ஐடியா சொல்ல. டேய் நல்ல ஐடியா சொல்லுவான்டா, அவசரப்படாதடா. நீ சொல்ற. டேய் அப்பா பெட்ட குத்துற போறடா. நாய்க்குட்டி பூனைக்குட்டி கொடுக்கிறதுலாம் ஓல்ட் ஃபேஷன் பாத்தியா? நான் சொன்னல நம்மால் பின்றான் பார். நீ சொல்ற. சிங்கக்குட்டி, அவ வயித்துல ஒரு சிங்கக்குட்டி கொடு, அவ உன்னை விட்டு பிரியவே மாட்டான். சுனாமில கரவுதுங்கன சொராமின் மாதிரி இருந்துட்டு ஐடியா கொடுக்குது பாரு பரதேசி. டேய் உங்களுக்கு எல்லாம் டேஸ்டே இல்லடா. மச்சான் சூப்பர் ஐடியா, ராயல்டி எனக்கு கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜெசி 10 நிமிஷம் ஃப்ரீயா இருப்பியா? ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? அப்பா பயந்துட்டேன். பாய் இதான் சொப்னா, அடிக்கடி சொல்லுவல. அடிக்கடி சொல்லுவியாடி, இப்பதான் முதல் தடவையா சொல்றேன். நீ அடிக்கடி சொல்லுவியா சொப்னா? இதானா? ஹாய், ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கடா, பண்ணு உட்காராயிடா. தங்கச்சி இன்ட்ரோ பண்றேன். பிரீதி வீட்ல எல்லாரும் இருக்காங்க, இன்னொரு நாள் பாக்கலாம் ஓகேவா? பிரீதி என்ன பண்ணிட்டு இருக்க? முக்கியமான விஐபி வந்திருக்காங்க, வா வா. இல்ல போன்ல யார் கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட. ஏய் ஹலோ அனிதா, அவ முக்கியமான வேலையில இருக்கா, அப்புறம் பேசுவா. ஓகே பை. இந்த வா சொப்னா, இது என் தங்கச்சி பிரீத்தி. பிரீத்தி இது சொப்னா, யா ஸ்கூல். நைஸ் டு மீட் யூ. ஹாய், உங்களுக்கு எங்க பார்த்த மாதிரி இருக்கே? நீ எங்க பாத்திருப்பனா? சென்னை வண்டலூர் ஜூ விட்டா மைசூர் ஜூ, இது ரெண்டுத்துல தான் எங்க பாத்திருப்ப. சரி சரி, கிச்சன்ல போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. கிச்சன்ல நான் என்னடா பண்ண போறேன்? ஏதோ பண்ணு போ, அவங்கள கவுக்க பாரு. இதுதான் கிச்சனா? இல்ல இதுதான் கிச்சனா இல்ல மாநகராட்சி பூங்காவா? இவ்வளவு அழகா இருக்கு. வீட்டுல எப்படி பண்ணி சமையல்லாம்? என்னாண்டி இப்படி கேட்டீங்க? ஐயோ ஏமா, நம்ம எப்பவுமே ஆடியன்ஸ் தான். எங்க அப்பா ரசம் வச்சாருன்னா 4 நாள் சாப்பிடுவேன். அப்ப நீ? நான் சுடுதண்ணி எல்லாம் நல்லா சமைப்பேன். அது சரி. உள்ள வாமா, வா. இதுதான் நம்ம வீட்டு பூஜை அறை. நீ எப்படி காலையில வீட்டுல இருந்து சாமி எல்லாம் கும்பிடுவியா, துர்கா பூஜை பண்ணுவியா? இதுதான் துர்கை ஆண்டி. இதா துர்கா கிட்ட வீணை இருக்குது, இதுதான் துர்கா. ஓ, இந்த கவுசம் எதுக்கு வச்சிருக்கீங்க? கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தனே கவசம்மா. சரி ஆண்டி, நான் அடிக்கடி வரேன். என்னடா
கூட்டிட்டு போன குங்குமம் பழக்கம் இல்ல ஆண்டி, எனக்கு ஸ்டிக்கர் போட்டு போதும், எனக்கு இதெல்லாம் அலர்ஜி. சரி சரிமா, போயிட்டு வா. பாய் பாய் பாய். போடா போ. சொப்னா எப்படிமா? நல்ல பண்ணுதாப்பா, நல்ல மருமகளாவும் இருப்பாமா. ஏத்து சொரக்கா கூட்டு குறவாதுரா, என்னமோ காணாத கண்ட மாதிரி இப்பதான் சமையல் கட்ட பத்தி தீர விசாரிக்கிறா. இவ எப்ப சமையல் கத்துக்கிறது, எப்ப நமக்கு பொங்கி போடுறது? காலம் பூரா சமைச்சு போட என்னால முடியாதுப்பா. என்ன விஷயத்துல அவளை ஏத்துக்கிறது? பக்தியா இல்ல அவளும் அவள் ட்ரெஸ்ஸும். எப்படா உனக்கு அவளை கட்டிக்கணும்னு தோணுச்சு? நீ எப்பேற்பட்ட பையன்டா எனக்கு. தபா, நான் சொல்றது நீ கேப்பியா கேட்க மாட்டியா? சார், இவன் என் பையன் முருகேஷ். ஹலோ சார். ஹலோ. இவன் சேர்மன் பொண்ண காதலிச்சிட்டான். யார் பொண்ணா இருந்தா என்ன சார்? என் பையன் ஆசைப்பட்டுட்டான், அந்த பொண்ணு கூடயே வாழணும்னு முடிவு பண்ணிட்டான். அதை தடுக்க நாம யாரு சார்? அதனாலதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு நான் வந்தேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு பின்னாடியே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எப்படியாவது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். கண்டிப்பா உள்ள வாங்க. சரிங்க சார். கொஞ்சம் தப்பா. சரி விடுங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமா ஃப்ரெண்டு, நீங்க யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா? அதே ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண ஃப்ரெண்டு, அவன் படிப்புல ரொம்ப ஒஸ்தி செட் ஆகல. அவன் டீச்சரை லவ் பண்ணா ஃப்ரெண்டு. ஆமா, நீங்க யாராவது லவ் பண்ணிக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்டு, ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறான். அவதான் அவதான் ராட்சசி. ஹலோ, பிஸியா இருக்கியா? இல்ல சொப்னா, சொல்லு. நம்ம லவ் பண்ணதுக்கு ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரீட் கேக்குறாங்க.
அதனால நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கலாம். நாளைக்கா? ம், இல்ல இல்ல, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ வர, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொப்னா, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock. பை. வசந்த், எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நான் லவ் பண்ணுவேன், அதுவும் உன்னையே லவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நான் ரொம்ப லேசி, டைமுக்கு எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா உன் கூட லவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் லவ் பண்றேன். சொல்லுமா, எங்க பாருக்க? கிளம்பிட்டமா, ரமேஷ் கூட தான் இருக்க. கேட்டதா சொல்றாங்க. சாப்பிடாட்டி மயக்கம் போட்டலாம் வரல மாட்டேன். நீ கவலைப்படாம தூங்கு. ஓகே, சரி. ஹலோ ஆண்டி, நான் ஸ்வப்னா பேசுறேன். வசந்த் போய் சொல்றான், நீ கூட தான் இருக்கான். பாவி, நல்ல சாப்பிட்டு சாப்பிடலங்கிறான். வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்காது. ஏ, அறிவு இருக்கா உனக்கு? இப்ப எதுக்கு போன் வாங்கி அம்மா கிட்ட பேசுன? வசந்த், நீ எதுக்கு போன் கட் பண்ண? ஏன் அம்மா கிட்ட சாப்பிடல, ரமேஷ் கூட இருக்கேன்னு போய் சொன்ன? அது ஹாய் சப்னா, நைஸ் சாய்ஸ் சப்னா, மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே, கேரி ஆன். நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சுப்னா. நான் போன் வாங்கி பேசினது தப்புதான், சாரி. போதுமா, நீ ஏன் போய் சொன்ன? சரி விடு சொப்னா. ஏன், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல சொப்னா. Then what's the problem? உனக்கு சொல்ல பிடிக்கலையா? Will you stop it? உன்னை பிடிச்சதுனால தான் வந்தேன். இன்னைக்கு எங்க அப்பா இறந்த நாள், அவரை என் கையால எரிச்ச நாள். நீ பார்ட்டி கூப்பிட்டதும் வந்து நிக்கிறேன்னா அது உங்களை வச்சிருக்க லவ் தாண்டி காரணம். இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க வசந்த்னு சொன்னல, அந்த சந்தோஷத்தை தர தாண்டி வந்தேன். அம்மா கிட்ட போய் சொன்னேன், வருஷ வருஷம் விரதம் இருப்பேன். இன்னைக்கு ஏன் தியாகம் பண்ணணும்? இது நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. லவ் பண்ணா மத்தவங்களுக்காக மாத்திக்காத வசந்த், நீ நீயா இரு. நீயும் நானும் ஒன்னாயிட்டா வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மாயும் ஏமாத்திட்டு என்னையும் கில்ட்டி ஆக்கிட்டு, ச்சே, என்னத்துக்கு இதெல்லாம்? ரெண்டால் சீரம். வசந்த் ப்ளீஸ், உனக்கு புரியல சொப்னா, நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். கிளம்பலாமா? ஒரு ஸ்மால் கிஃப்ட். மறுபடியும் கிஃப்டா? நாளைக்கு என் பர்த்டே, ரெண்டு பேரும் ஒரே கலர் டிரஸ் போடணும்னு தோணுச்சு. அதான் நம்ம என்ன சின்ன குழந்தைங்களை ஒரே கலர்ல டிரஸ் போடுறதுக்கு? சரி, அதை கூட பார்ப்போம். சாரி, எனக்கு ப்ளூ கலர் டிரஸ் பிடிக்காது. I only like to wear black and brown. இது old fashion வேற. Okay, good night. Bye. ஒரு நிமிஷம். உன்னால புரிஞ்சுக்க முடியல சொப்னா. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நாய்க்குட்டி பிடிக்காது, ப்ளூ ட்ரெஸ் பிடிக்காது, அவ்வளோ ஏன்? எங்க அப்பா செத்தா நிக்க உன் கூட சேர்ந்து சாப்பிட்டா? அது உனக்கு பெருசா தெரியல. என்ன செய்யணும், என்ன செஞ்சா பிடிக்கும்? எதையுமே விட்டு கொடுத்து வாழ தெரியாதா? என்னால இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. நீ சொல்ற மாதிரி நீ நீயாவே இரு. அப்படியே இருந்தனா உன் லைஃப்ல நீ மட்டும்தான் இருப்ப, நான் இருக்க மாட்டேன். குட் பை.
யாருக்குதான் சண்டை வரல? ரெண்டு நாள் பேசாததெல்லாம் ஒரு மேட்ரா? இன்னைக்கு நைட் கரெக்டா 12 மணிக்கு போன் பண்ண போறா, நாளைக்கு உங்க ப்ராப்ளம் எல்லாம் மறந்து ஜாலியா ஊர் சுத்த போறீங்க பாரு. நடக்குமாடா இதெல்லாம்? டேய் கண்டிப்பாடா, நம்ம பசங்களெல்லாம் 12:30 மேல தான் போன் பண்ண சொல்லிருக்கேன். இதோ இன்னும் 5 நிமிஷம் தான் ஆகுது, கண்டிப்பா போன் பண்ணுவா பாரு. என்னடா அவன் மச்சி, என் மொபைல் நம்பர் போடு, நெட்வொர்க் பிஸியா இருக்கான்னு பாப்போம். நெட்வொர்க் இருக்குடா. டேய் அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ, அவங்க அப்பா பக்கத்துல இருந்தாலும் இருக்கலாம், நீ ஏன்டா அப்செட் ஆவற? வா வந்து கேக்க விட்டு வா. டேய் பங்களாக்காவது வெட்டுறா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். சீக்கிரம் வாடா, சொன்னா கேட்க மாட்டான் அவன். வாடா இந்தா, கமான் வெட்டு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to your son, happy birthday to you. டேய் பார்க்கலாம் பட்டி இந்த குடி குடுறா. வாட் அண்ணா. ஹலோ அச்சா, ஹேப்பி பர்த்டே டா, காட் பிளஸ் யூ. தேங்க் யூ டா, தேங்க் யூ வெரி மச். இவனா அவ? இல்லடா. சரி அதுக்கு ஏன்? டேய் 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 ஏய் என்னடா ஆச்சு, இவன் இப்படி பண்றான்? ஹலோ நண்பா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். ஹலோ ஹாய் வசந்த், ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சார் குமார். வசந்த் ஏன் லிஸ்டா? என்ன ஏதோ சமாதானப்படுத்த வேண்டாம், அவளுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என் பர்த்டேன்னு. ஒரு ஃபோன் சரி வேண்டாம், ஒரு எஸ்எம்எஸ் ஆல் பண்ணிருக்கலாம்ல. சரிடா, ஒருவேளை லைன் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், பண்ணுவாடா. எப்போடா எப்போ? டேய் லவ்வரோட பிறந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா, ஆனா அவளோட வாழ்த்துக்காக காத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. ஷீ இஸ் எ ப்ராப்ளம்டா. ராமானுஜமே வந்தாலும் சொல்யூஷன் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம். டேய் தேவையில்லாம் நீ ஏதோ கற்பனை பண்ணிக்காதடா, உன் ஜெஸ்ஸி மாதிரி இல்லடா அவ. சரிடா, எதுக்குடா பர்த்டே அதுமா அழுகுற? கூல். சத்தியமா பழி வாங்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணலடா, போன் ட்ரை பண்ணிருப்பாளோன்னு ஒரு நம்பிக்கையில தூங்கலாம். ஹலோ. ஹாய், many more happy returns of the day. இதுக்கு முன்னாடி ஃபோன் ட்ரை பண்ணியா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல சார்ஜ்ல போட்டேனா? அதா இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேனே. என்ன எப்படி லீவ் கிடைச்சதுன்னு கேட்க மாட்டியா? எப்படி உன்னோட டைம் ஸ்பென்ட் பண்ணனும்னு நேத்தே ஓவர் டைம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வரதுக்குள்ள 11:30 ஆயிடுச்சுடா. வந்ததும் செம்ம தூக்கம். அதான் ரெடி ஆன உடனே உனக்கு கால் பண்றேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் கதையா சொல்றேன். சரி இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போற சொல்லுப்பா. இந்த கோயிலுக்கா வந்திருக்கோம்? ஆமா சொப்னா, என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மாவும் நானும் இங்கதான் வருவோம். நீ கிடைக்கணும்னு கூட நிறைய தடவை வேண்டியிருக்கேன். செம்ம ராசியான கோவில், நல்லா வேண்டிக்கோ, படிச்சிடும். வா வா வா, வந்து கீழே நில்லு. இல்ல உனக்கே தெரியும் எனக்கு லீவ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு லீவ் போட்டிருக்கேன். இந்த கோயில் போயிட்டு வரதுக்குள்ள 3 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வேற போகணும்டா. ஸோ நான் நம்ம காதல் மட்டும் இருக்கிற ஒரு தனியான இடத்துக்கு போலாமா? அப்ப கோவில் ப்ளீஸ் 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 எனக்காக. சிரிச்சது போதும். சொல்லு என்ன ஆர்டர் பண்ணலாம்? உன் இஷ்டம், நீ ஏன் ஆர்டர் பண்ண? ஐயோ
அப்புறம் சுதந்திரம் எனது பிறப்பு உரிமையின் திலகர் மாதிரி பேசுவேன். நீயே சொல்லு. This is your day, your wish. Okay. ஹலோ சாப்பிட்டு நேரா திருவண்மீர் பீச் போறோம். நீ கேட்ட மாதிரி அமைதியா இருக்கும். அங்கே ஈவினிங் கிளம்பி உங்க வீட்டுல நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே. என்னாச்சு சொப்னா? வசந்த், ஒரு சின்ன மீட்டிங், ஆஃபீஸ்க்கு போகணும். லீவ் போட்டிருக்கேன் சொன்ன? எம்டி மீட்டிங் வர சொல்றாங்க. நம்ம வேணா சாப்பிட்டு கிளம்பலாமா? அவசரம் ஒன்றும் இல்லை. நீ எனக்காக லீவ் போட வேண்டியதுன்னா நீ கூப்பிட்டது நாய்க்குட்டி மாதிரி கோவிலை விட்டுட்டு உன் கூட வரல. ப்ராப்ளமா புரிஞ்சுக்கோ வசந்த், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாத. கஷ்டம் யாரு? நானா? தேவைதான் எனக்கு. அப்பா தாயே நல்லபடியா போ, நான் கிளம்புறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு கூட வரையா வந்த பாரு. நல்லா வேணும் தான் எனக்கு. வசந்த், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும். அடி, நீ கட்டும் போது எல்லாரும் பார்த்தாங்கல்ல? என்னடா இன்னைக்கு எல்லாம் நல்லா போகுது, சண்டை வரலையேன்னு பார்த்தேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீ உன் ஆபீஸ கட்டிட்டாலே நான் கிளம்புறேன். பாய். மழையில நினைஞ்சியா? உனக்காக ஆபீஸ் மீட்டிங் முடிச்சு அதே கோயிலுக்கு போய் 4 ஹவர்ஸ் கியூல நின்னு ப்ரே பண்ண. என்ன விபூதி மட்டும்? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கிஃப்ட். நீ அடுத்த பர்த்டே வரைக்கும் மறக்க கூடாது. அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிரபஞ்சன் புக். Thank you. இளையராஜா சிடி. Thanks. செல்போன் வித் நியூ சிம். இந்த சிம் எனக்கு மட்டும்தான். பிஸியா இருந்தது தொலைச்சிடுவேன். Thank you. அப்புறம் உனக்கு பிடிச்ச ப்ளூ ஷர்ட். Thanks. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ ரொம்ப நாளா என் போட்டோ வேணும் போட்டோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தல்ல, இது என் கலெக்ஷன். என் சின்ன வயசுல இருந்து எடுத்த எல்லா போட்டோஸும் இருக்கு. இப்பவே வாங்கிக்கடா, இல்லாடி கல்யாண போட்டோ எடுத்து வந்து கொடுத்துருவா. அடுத்தது கூலிங் கிளாஸ். உன் கோமான கண்ண பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. இனிமே நான் அதை பார்க்கவே கூடாது. கவலையே படாத, இன்னொரு உன்னையே பார்க்க மாட்டான். நெக்ஸ்ட் கோல்ட் ரிங். உன் பேரும் என் பேரும் இதுல போட்டிருக்கு. பிடிச்சிருக்கா? Thank you very much. இதுதான் மோஸ்ட் ஸ்பெஷல் கிஃப்ட். இதுல அரிசி இருக்கு. இத வச்சு பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ் டேட் தெரியும். Thank you. வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. சஸ்பென்ஸ். ஒரு பார்சில பண்ணதா? சாப்பிடுறத தவிர மத்த எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க போல இருக்க. இதுனா வசந்த் வீடா இல்ல வசந்தன் கோவா? எல்லாம் ஆடி செல்ல அழின்னு வந்துக்கிறாடா. ஏய் போங்க, 11 கிஃப்ட் தான் இருக்கு. 12வது கிஃப்ட் எங்க? 12வது கிஃப்ட் எல்லாம் கையில கொடுக்க முடியாது. அப்ப கிஸ்ஸா புஸ்ஸு? கண்ணால பேசு போதும்.
பத்திரம் சும்மா அலைய விடுறீங்க? தருவீங்களா தரமாட்டீங்களா சொல்லுங்க. அசோக் நகரில் பெண் கொலை. அண்ணா நாளைக்கு வேணா பாருங்க, இந்த பொண்ணை பத்தி வேற நியூஸ் வரும். மூஞ்சியே சரியில்லைண்ண பாருங்க. போமா அந்த டேபிள் டப்ப கேளுமா. ஆமா சார். என்ன சார் ஆச்சு வில்லங்க பத்திரம்? இன்னைக்கு வா நாளைக்கு வா அலைய விடுறீங்க, அப்படியே வந்தாலும் இந்த டேபிளுக்கு போ அந்த டேபிளுக்கு போ சொல்றீங்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்த உனக்கு எப்படி தெரியுது? இத பார்த்தா சுட்டு மாதிரி தான் தெரியுது. என்னடா சொன்னே? ஐயோ டேய் என்னங்கடா ஆபீஸ் போலயா? டேய் ஜெசி வீட்ல பிரச்சனைடா, அவ வீட்ல வேற மாப்பிள்ள பாக்குறாங்க. 7500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி செட்டப் பண்ணண்டா. நைட் எல்லாம் பெட்ஷீட்குள்ள பூந்து மெசேஜ் அம்ச்சிக்கிற மச்சான், ரொம்ப பயமாங்குதுடா. குட்டி பசங்க எந்த தைரியத்துல காதலிக்கிறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்கடா. நாங்க இருக்கோம்டா. பொண்ணுங்க எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? பெத்தவங்க இருக்காங்க பிரிச்சு வச்சிருவாங்கன்ற தைரியத்துல. ஆடி மாசத்துல என் அப்பா அம்மா பிரிச்சு வச்சிருந்தா இவன் பிரச்சனையே இருந்திருக்காது. இவன் ஒருத்தன் சுமார்ரா, நாளானிக்கு உனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம்டா. நானும் சொப்பாவும் கூட இருந்து நடத்தி வைக்கிறோம் சரியா? நீ போய் மாப்பிளையா ரெடி ஆகு போ. டேய் தேங்க்ஸ்டா. எனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம் நினைச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அதுவா வேலையில போற ஓனா நடத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்க. என்ன மறந்துடாத ஓகே. பாய் ஃப்ரெண்டு. ஓய் அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் புடவை கட்டிக்கோ ஓகே. முடிஞ்சா லீவ் போடு, படத்துக்கு போலாம் சரியா? ஓகே மறந்துடாத பாய். டேய் ஏன்டா அவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சொப்னம் வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணலாம். ஃபோன் பண்ணியா? கிளம்பிட்டா இல்ல? நான் வேணா ஃபோன் ட்ரை பண்ணவா? ப்ளீஸ் நீங்க எல்லாம் உள்ள போய் ரெடி ஆவுங்க, நான் வரேன். நீ உள்ள போங்க போங்க. டேய் கூட்டு போடா பொண்ணு. இன்னைக்கு மட்டும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? டேய் அசிங்கமா இருக்கடா, ஏன்டா அப்படி பண்ற? உள்ள வாடா. சொப்னா அவ என்ன சின்ன குழந்தையா, வர தெரியாதா அவளுக்கு? வருவாடா வாடா. டேய் சைன் பண்ணடா. டேய் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே வசந்த். ஏன் வாசல் லேட் பண்றீங்க? நான் செக்ரட்டரியேட் போகணும், உறுதிமொழி வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பிவிங்க. சைன் பண்றா இங்க இங்க பண்ண ஜெசி. சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பிய, இதுக்கு என்ன சொல்ல போற? நான் பஸ்ல ஓடி வந்து சொன்னல, அப்ப சொல்லிருக்கலாம்ல நான் வரலன்னு. சரி விடு, இனி காலையில என் மொபைலுக்கு ஒரு போன் பண்ணி என்னால வர முடியாது சாரி என் வாழ்த்துக்களை சொல்லிரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஆறுதலாவது பட்டிருப்பேன்ல. பட் எதுவுமே சொல்லாம ஏன் ஏன் சொப்னா? எனக்கு பிடிக்கல வசந்த், எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் உடன்பாடு இல்ல. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொன்னா விட்டுருவீங்களா? ஏதாவது சொல்லி கட்டாயப்படுத்துவீங்க. எனக்கு இது தப்பான விஷயமா படுது வசந்த். ஓ எது தப்பான விஷயம்? லவ் பண்றது தப்பா இல்ல லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிற தப்பா? கல்யாணம் பண்ணிக்கிற முறைதான் தப்பு. பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சு நீ சம்பளம் வாங்கிட்டு போயிடுவேன். இதுக்கு பின்னாடி நீ எனக்கு அதை திரும்பி பார்த்துருக்கியா பாரு. பேரண்ட்ஸோட வலியோ வேதனையோ உனக்கு தெரியும். பிரச்சனை உன் வீட்டு ரோட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால உணர முடியாது. எனக்காவது உன் வீட்டு படியேறி வரும்போது தான் உனக்கு புரியும். அப்போ உங்க அப்பா எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதி காட்டி விட்டுட்டு போயிடுவேன், அது வலி இல்லையா? நீ ப்ராப்ளமா வேற ஆங்கிள் இருந்து பாக்குற. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கல்யாணம் தான் மெயின் பிரச்சனை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் அப்பா உன் அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். சம்மதி காட்டி சொல்லிட்டு போ. ஏண்டா விட்டுன்னு சொன்னாலே கைய சொன்னாலா இல்ல லவ் சொன்னாலா? புரியலையடா, 12th பார்த்த சொப்னாக்கும் இப்ப இருக்கிற சொப்னாக்கும்
நிறைய வித்தியாசம்டா. அவ படிப்பு வேலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாடா. வீடுறா, நானும் அப்பத்துல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா மச்சான். பசங்க பொண்ணுங்க கிட்ட அழகு எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணுங்க பசங்க கிட்ட சேஃப்டி எதிர்பார்க்கறாளுங்க. அதான் உண்மை. அம்பானி பையனாவே இருந்தாலும் அவங்க அப்பனோட 10 காசாவது அதிகம் சம்பாதிச்சாதான் கல்யாணம். இல்லடா, அவங்க அப்பா சம்பாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்றடா. நல்லா அது காபி சாப்பிட்டு பேசுங்கப்பா. சரிங்கம்மா. மச்சான், விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் படத்துல தான், நிஜத்துல பொண்ணுங்க வீட்டை தாண்டி கூட வரமாட்டாளுங்க. என்னம்மா? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுமா. இங்க பேசலாமா இல்ல கீழே போய் பேசலாமா? இல்லப்பா, இங்கே பேசலாம். ஆக்சுவலி நான் நல்ல சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி அவசரமா சொல்ல வேண்டியதா போச்சு. இன்னும் நீ விஷயத்துக்கே வரலையம்மா. அப்பா, நான் வசந்த்ங்கிற பையனை லவ் பண்றேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே பழக்கம். ஆனால் லவ் எல்லாம் இப்போதான். 3 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. பட் ப்ராப்ளமே அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தான். அவன் கேரக்டர் மாதிரியே நானும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். பட் ஐ டோன்ட் வாண்ட் லூஸ் மை ஃப்ரீடம். இன்னைக்கு அவனுக்கும் எனக்கும் சண்டை மேரேஜ் பத்தி. நீங்க சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன்ப்பா. சொப்னா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா? உன்னை நான் நம்புறேன். சரியான படிப்பு வேலைன்னு நீயே செலக்ட் பண்ண, லைஃப் பார்ட்னர் விஷயத்துல நீ எவ்வளவு கவனமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளை காலையில 10 மணிக்கு மேரி பிரவுன்ல அவனை மீட் பண்ணலான்னு சொல்லு. பாத்துக்கோ, எனக்கு ஒன்னும் சரியா பண்ணல. சரி மச்சான், எனக்கு தூக்கம் வருது, நீ கிளம்பு. சொப்னா தானே, சீ பேசு. ஹலோ வசந்த், அப்பா கிட்ட பேசிட்டேன்டா. அப்பா ஓகே சொல்லிட்டாடா. உன்ன நாளைக்கு 10 மணிக்கு மேரி பிரவுன் வர சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீ ரொம்ப படப்படன்னு பேசிட்டாடா, எனக்கு இன்னும் வலிக்குது. நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஒண்ணுமே ரியாக்ஷன் காணோம். ஓன்னு கட்ட சொல்றியா? எனக்கு கத்தணும் போல இருக்கே. சரி, நாளைக்கு 9:30 வந்துரு. வரும்போது பிளாக் ஷர்ட் போட்டுட்டு வா. அப்புறம் அந்த தாடி கேவலமா இருக்கு, ப்ளீஸ் ட்ரிம் பண்ணிடு. வாட்ச் கட்டிக்கோ. நாளைக்கு நம்ம வேணா சினிமாக்கு போலாமா? வசந்த், நாளைக்கு எல்லாம் நல்லபடியா முடியும்ல? முடிச்சிடலாம். சரி, பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, பாய். நாளை நீ போறியா? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், லேட் ஆயிடுச்சு. இந்தா பைக் எடுத்து போ. ஹலோ மாப்ள சார், நாங்க வந்து 15 நிமிஷம் ஆச்சு. எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டேன், வரேன். போன் எடுக்கலையாமா? நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அவன் சம்மதிச்சிட்டானாமா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை எந்த பையனும் மிஸ் பண்ண மாட்டான். உன்னை உண்மையாவே லவ் பண்றானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம போன் பண்ணி அவன் எடுக்கல, அவனும் நமக்கு போன் பண்ணல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டே ரெண்டு அர்த்தம் தான் இருக்கணும். ஒன்னு, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ரெண்டு, ஐ எம் சாரிம்மா, அவன் உன்ட தப்பான நோக்கத்துல பழகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லம்மா. வா, கிளம்பலாம். Yeah.
எங்க அப்பா இங்க அட்மிட் பண்ணிருக்கிறத போன் வந்தது. உங்க அப்பா பேர் என்னமா? ராகவன். ஓ ராகவனா, உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குதுமா? இது அங்க நிக்கிறாருல, அவர்தான் அட்மிட் பண்ணாரு. Keep monitoring them periodically. Okay, sir. Pulse and BP. Okay. You send the medicines, okay? Okay, doctor. You? Doctor. Now, how are you, doctor? Don't worry about it. I'm going to leave you. If you're going to leave me alone, I'll talk to you. Okay, doctor. I'll come here. Okay, doctor. Relax a little. Are you eating anything? Sir? என்ன சாப்பிடுறீங்க? டீயோ காஃபி? காஃபி. ரெண்டு காஃபி. சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா? உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் அனுராதா. சுருக்கமா, அப்பாவுக்கு பிடபிள்யூடியில ஜாப். சின்ன வயசுலயே அம்மா இருந்துட்டாங்க, அத்தை தான் வளர்த்தாங்க. எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டேன், இப்ப ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஹலோ சொல்லுங்க, எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல, உங்களை பார்த்தா பக்தி கிட்ட என்ன தொடர எழுதுற மாதிரியா இருக்கீங்க. படிப்பு வேலைக்காக நாம மாறணுமா என்ன? நீங்க என்ன பண்றீங்க? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். என் சுருக்கமான பேரு வசந்த் தான். அம்மா தங்க கூட கேகே நகர்ல தங்கியிருக்கேன். என் நம்பர் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. 9840484 12. எந்த ஹெல்ப் வேணாலும் எனி டைம் கால் பண்ணுங்க. ஓகே நோ பை. வசந்த், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். டேய் என்னடா, ஏதோ ஆக்சிடென்ட் சொன்ன? ஒண்ணு இல்லடா. டேய் டேய், யாருடா ஆக்சிடென்ட்? ஹலோ சொல்லு சப்பா. இல்ல, ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். எதுவுமே நடக்காத மாதிரி என்னையே சொல்ல சொல்ற? சொல்றேன், நேர்ல சொல்றேன். நான் இங்க ஒருத்தரை. நீ வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. வரேன்னு சொல்லிட்டு ஏன் ஏமாத்தின வசந்த்? ஏமாத்? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். தயவு செஞ்சு என் கண் முன்னால வந்துடாத. உன்னை பார்த்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எங்க அப்பா என்ன கேட்டாரு தெரியுமா? உண்மையாலே உன் காதல ஏத்துக்கிட்டானான்னு கேட்டாரு. I was so ashamed. எங்க அப்பா எதுக்குடா உனக்காக வெயிட் பண்ணணும்? அது 2 hours ஆ? எத்தனை தடவை உன் போனுக்கு ட்ரை பண்ணிருப்பேன், ஒரு வாட்டி கூட உன்னால எடுத்து பேச முடியலல்ல? நீ பிளான் பண்ணிட்ட என்ன பழி வாங்கணும். பழியா? நீ என்ன எதிரியா? பழின்ற, ஏமாத்திட்டேன்ற, நான் எதுக்கடி உன்னை பழி வாங்கணும்? சும்மா நடிக்காத. உன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு நான் கையெழுத்து போட வரலன்னு உனக்கு அப்பவே என் மேல கோவம். பரவாயில்லையே, வேற என்ன உண்மைலாம் கண்டுபிடிச்சா? உனக்கு என்ன பிடிக்கல வசந்த், அதான் நிஜம். அவசரப்பட்டு இப்படி லவ் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன். நீ ஐயோ எப்படி கண்டுபிடிச்ச? நீ ரொம்ப லேட் சொப்னா. உனக்கு என்ன வேணும் வசந்த்? உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், உங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணணும், கூடவே இழுத்து போத்திட்டு நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் பின்னாடியே வரணும். நீ இல்லன்னா நான் இல்லன்னு டைலாக் பேசணும். இதுதானே நீ எதிர்பார்க்குற டிபிக்கல் காதலி? இப்ப சொல்றேன், சத்தியமா அது நான் இல்ல வசந்த். ஏய் சவுண்ட் கம்மி பண்ணு. வாட்? உன்னல்ல சொல்லு. காதல்ல உனக்கு எப்போ சந்தேகம் பழி வாங்குறதுன்னு வந்துச்சு, அப்பவே அந்த காதல் சரிப்பட்டு வராது. லெட்ஸ் ஃபைண்ட் அப் எவ்ரிதிங். உனக்கு எனக்கு ஒத்து வராது வசந்த். எது கெடுத்தாலும் சண்டை, ஃபோன் பண்ணாலும் சண்டை, ஃபோன் பண்ணாட்டியும் சண்டை, எனக்கு பிடிச்சத செஞ்சாலும் சண்டை, உனக்கு பிடிச்சத செய்யாட்டியும் சண்டை. இப்படி எல்லாம் நான் யாருக்கூடயும் சண்டை போட்டது இல்லை வசந்த். இதெல்லாம் பாக்கும்போது ஏண்டா ஏண்டா லவ் பண்ணனும் தோணுது, அப்படிதானே? வேண்டாம் வசந்த், உன்னை பார்க்கவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன் ஞாபகம் எதுவுமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு மோசமான கனவுன்னு நினைச்சுக்கிற. இங்க என் ரூம்ல எது எடுத்தாலும் நீ எப்படியாவது இருக்க. அது எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாமே கொடுத்துடுறேன்.
காதலா இருந்தாலும் சரி, என்னை கண்ட்ரோல் பண்ற எந்த விஷயமும் எனக்கு தண்டனை மாதிரி தான். எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க விரும்பல. பேசியா இன்னும் ஏதாவது இருக்கா? இருந்தா பேசி தீத்துரு. நான் செஞ்ச ஒரே தப்புன்னு லவ் பண்ணத்தான். என்ன சொன்ன மோசமான கனவுடா? நான் இப்ப சொல்றேன், என் கனவுல கூட இல்ல, அந்த கடவுளோட கனவுல கூட நம்ம ஒண்ணு சேரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நான் சண்டை போடுறேன்டா, வேண்டாம் விட்டுரு. உனக்குன்னு சண்டை போடாத யாரா புத்த பிச்சுவா பார்த்து செட்டில் ஆயிக்கும். என்ன ஆள விடு, பிரிஞ்சிருவோம், சந்தோஷமா பிரிஞ்சிருவோம். ஐயோ உங்ககிட்ட பட்டதெல்லாம் போதுமா தாயே? சொல்லு, எப்ப குட் பை சொல்லலாம்? வர்ற சண்டே. சண்டே February 14, காதலர் தினம். ரொம்ப நல்ல நாள். உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமாடா? எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. அதை இழந்தாதான் உனக்கு தெரியும். அப்போ நீயும் தெரிஞ்சுக்கோ. ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எப்ப வருவ? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? எவ்வளவு கொடுமையான விஷயம் சொல்லு. புதுசா வயலின் கத்துக்கிறவன் ரூம்ல வாழ்ற மாதிரி நரக வேதனை. ஹலோ 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 ஹலோ. காதல் கசக். ஹலோ, யாரு? ஏய், நான் ஒன்னும் பேசுறேன்டா. நம்பர் புதுசா இருக்கு. என் போன்ல சார்ஜ் போயிடுச்சு, அத பக்கத்துல ஒருத்தர் கிட்ட இருந்து போன் வாங்கி பேசுறேன். நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே, பாய். Thank you. You're welcome. Okay, bye, bye. Hello, hello, உங்களுக்கு போன். தெரியுமா? இப்ப நீ ஷாக்காவா பாரு. நீ தம் அடிப்பியா? ஆக்சுவலா நீ என்ன 12th ல ரிஜெக்ட் பண்ணல, உன்னால தான் கத்துக்கிட்டேன். வேண்டாம் விட்டுற சொன்ன. இல்ல, உன்னை தம் அடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. தேங்க்ஸ். பட் என் லைஃப் டிசைட் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. 40 வயசுலயே சிகரெட் குடிச்சு லங் கேன்சர் வந்து இறக்குற ஹஸ்பண்ட் எனக்கு தேவையில்ல. சொல்றது புரியுதா? யோசிச்சு முடி. பை. Hey, hey, hey!
கவர்மெண்ட் பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு பதில் லவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்டா. நாடாவது திருந்திருக்கோம். வரல இல்ல சும்மா போட்டு எழுதுகிட்டு தூக்கி எறியா. வானு உள்ள போலாம். ஓகே.
மா, இது அனு. ஓ, நீ அடிக்க. ஐயோ, அடிக்கடி சொல்லுவீ, அனு இதானா? நல்லா இருக்கீங்களா? ஓ, ஆசீர்வாதம். நல்லா இருமா, நல்லா இருமா. சரி, இந்த பொண்ணு உட்கார, இப்ப நான் காபி கொண்டு வரேன். சரிமா. ஏய், தர்புஸ், இங்க வா. This is Anu. இது பிரீத்தி, என் தங்கச்சி. Hi, Preeti. I'm Anu. So cute. சரி, நான் போய் அம்மாக்கு காஃபி போட ஹெல்ப் பண்றேன். நீ என் காஃபி குடிச்சிடல? ஐயோ, எனக்கு வேணும். இப்ப பாரு, நீ காஃபி குடிப்பல? ஓகே. வாவ், சூப்பரா இருக்குமா கிச்சன்? அப்படியா? என்னமா தண்ணி இப்படி வேஸ்டா போயிட்டு இருக்கு? ஐயோ, அது வாஷர் லூஸ்மா. ஓ, இப்படி தண்ணி வேஸ்ட் ஆனா திரும்ப திரும்ப மோட்டர் போடணும். திரும்ப திரும்ப மோட்டர் போட்டா கரண்ட் வேஸ்ட் ஆகும். இப்படி தண்ணி வேஸ்ட் ஆகுற வீட்ல பணம் கூட வேஸ்ட் தான். ஐயோ, சமத்து சமப்பியா நீ? சின்ன வயசுல இருந்தே நல்லா சமைப்பேன். அம்மா சொல்லி கொடுத்தது. உங்க அம்மா நல்லா தான் வளர்த்துருக்காங்க உன்னை. 500. அம்மா சாமி, பக்தி விஷயத்துல எப்படிமா? வாரத்துல ஒரு நாள் விரதம் இருப்பேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? சின்ன வயசுல அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம். இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்திருந்தா நிறைய கத்துட்டு இருப்பேன். ஐயோ, அதுக்கு என்னமா, உங்க அம்மா சாமியோட சாமியா இருந்தா எனக்கு துணையா இருப்பாங்க. சாமி பக்தி நூறு. எனக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கீங்களாப்பா. ஆமாமா, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டோமா. என்னமா, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர குங்குமம் எல்லாம் தரமாட்டீங்களா? ஐயோ, மறந்துட்டேன் பாரு, கார்த்தி தீபம் அந்த பொண்ணு கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துக்கோமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லதுமா. சரிம்மா, போயிட்டு வந்துடா. உன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண. ஓகே ஓகே. அப்பா, டேய், அந்த பொண்ணு எப்படிடா இருக்கு? மூஞ்சி அஷ்ட கோணலா போறது முதுகு பக்கம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீ அந்த ட்ரௌசர் போட்ட பொண்ணதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அது மட்டும் நடக்காதுடா. ஏன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணும் பையனும் தான் இந்த வீட்டுக்கு வரணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆட ப்ளீஸ் அழாதக்கா, அப்பா இங்க பாத்துட்டு போறாரு. அப்பா கிட்ட இப்போது சொல்ல வேண்டாம், டைம் வரும்போது சொல்லிக்கலாம். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. ப்ளீஸ் இப்போது சொல்லாத. முதல்ல அழுகிய நேரத்துக்கா. அக்கா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மாத்திட்டு போன நல்லாவே இருக்க மாட்டான். டேய், ஜெஸ்ஸிய வெளிய கூட்டு போறேன்னு சொன்னேன், வண்டி வேற இல்ல. ஏண்டா பங்களான்னு பேர் வச்சுக்கிறிய? ஏதாவது ட்ரக் வச்சுக்கிற? அவ வேற வரலன்னா டெரர் ஆயிடுவா. அவன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதரா? அவங்க அப்பன் ஒரு கோட்டா சீனிவாசராவ், அவங்க அம்மா சின்ன திரை வடிவக்கரிசி, அவ தம்பி அதோட மோசண்டா, அவன் ஒரு நடிவீசி. நான் பத்திரமா இரு மச்சான். அப்புறம் பைக் வேணா வாசல கால் பண்ணு மச்சான், அவன் தான் ஃப்ரீயா இருக்கான். டேய் பங்களா, குட் ஐடியாடா. சொல்லுடா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, நியூஸ் மெயில் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீயும் நானும் வெளில போறோம். இன்னைக்கா? நோ சான்ஸ், நிறைய வேலை இருக்குப்பா. இந்த வர்க் முடிக்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அப்புறம் ஈவி பில் வேற கட்டணும். இன்னைக்கு முடியாது. இவ்வளவு வேலை இருக்கா? அப்ப சரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல வரேன். முடியாது முடியாது முடியாது. உனக்கு என்ன டிக்கெட் எடுத்தாச்சு? 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். என்னால வர முடியாது, சாரி சாரி சாரி. யப்பா, என்னடா அவனுங்க, லவ் பண்ணாலும் பிஸி ஆகுறானுங்க, லவ் பண்ணாலும் பிஸி ஆகுறானுங்க. ஹலோ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல வரேன். ரெடியா இரு, கிளம்பிட்டேன். மச்சான், நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்டா. சொல்லு. டேய் வசந்த், எப்படா இருக்க? ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கடா. அம்மா பிரீத்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கடா. சொல்டா. ஒண்ணு இல்ல, அப்ப வச்சிரு. டேய் 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 வசந்த் இருடா, நான் ஜெஸ்ஸிய கூட்டுன்னு வெளியே போனோம், வண்டி கூட்டா நல்லா இருக்கும்டா. ஹலோ டேய், ஹலோ டேய் வசந்த், வண்டி வேண்டாம் எனக்கு. ஹலோ, ஒண்ணும் கேக்கலடா. டேய், நான் பேசுறது இப்ப கேக்குதா? டேய், ஏன்டா கத்துற?
மெதுவா பேசுற. டேய் நான் பேசுறது இப்ப கேக்குதா? எனக்கு வண்டி வேணும்டா, நான் ஜெஸ்ஸியோட வெளிய போறோம். ஹலோ டேய் டேய் கேக்கலடா. டேய் என்னடா? ஹலோ ஹலோ இவன்ன வேணே கலாய்க்கறானா? டேய் டேய் வசந்த் கேக்குதா? குட்டி கேக்கலடா. வசந்த் வண்டி வேணும்டா. ஹலோ ஏய் போடா, நான் சரவணன் வீட்டுக்கு போறேன்டா. ஓகேடா, சரவணன் கேட்டதா சொல்லு. அப்ப வண்டி வேணும்டா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ யப்பா வண்டிடா. டிர டிர டேய் டேய் எங்க இருந்தா பேசுற? ஏய் வசந்த் அடம்பிடிக்காம சொல்றா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ டேய் இங்க இருந்து கூட கேக்கலனா பிரச்சனை, சிக்னல் இல்லடா. உன் காதுல உன் காதுல ஈயத்த காச்சி ஊத்தோ ஊத்தோ. ஹலோ ஹலோ டேய் டேய் நல்லவனே, உன் வண்டியே தேவலடா, நான் ஜெசிய உப்புமுட தூக்கி கூட்டு போறேன். ஹலோ ஏய் எப்பா, ஐயோ நீ தீவிரவாதிடா, உன் சாவகாசமே வானா. அப்பா என்ன மச்சா, குடும்ப வழக்க குடுங்காம கூட்டு வந்துருக்கா? ஆமா மச்சா. அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே பேசாம இருக்க. அட்லீஸ்ட் ஒரு முறைப்பு, ஒரு திட்டு, ஒரு அடி ஏதாவது செய்யடா. இதெல்லாம் சகஜானோ? இறங்கி அடிக்கிறது ஈஸி, பட் அது பிரச்சனைக்கு முடிவா இருக்காது, ஆரம்பமா தான் இருக்கும். மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன், இந்த அப்படி. ஒருத்த இல்லடா, ரெண்டு பேர் போல இருக்குதுடா. அப்போ ஆளுக்கு பாதி பங்கு போல இருக்குது. வா வசந்த் உள்ள போலாம். ஏய் சொப்னவும் தங்கச்சி வந்திருக்காங்கடா. வா வசந்த் உள்ள போலாம், இங்க நிக்க முடியலடா. அனு நம்ம வேணா ஈவினிங் ஷோ போலாமா? ஏய் நீ டிக்கெட் எடுத்தாச்சு பெண்ணா, சொப்னா வந்திருக்க அவ்வளவுதானே? மச்சான் தெருக்கு மூணு பொண்ணுங்க பசங்களை ஏமாத்திதான் இருக்காளுங்க, அதுக்காக பசங்க நடமாடாமே இல்ல வாழ்க்கை நடத்தாமே இல்ல. வாடா வசந்த், இப்ப உள்ள வரியா இல்லையா? இல்ல அனு, நான் என்ன சொல்ல இங்க பாரு வசந்த், எனக்கு நிறைய வேலை இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேனா அது உனக்காக தான். என்ன சும்மா இரிட்டேட் பண்ணாத வசந்த். ஏன் இப்ப டென்ஷன் ஆற? இப்ப உள்ள வரியா இல்லையா? Thank you.
மிஸ்டர் கனல் கண்ணு நிற்காரா? எங்க ஏரியால ஒரு பிரச்சனை, வந்து ஃபைட் பண்ண முடியுமா? எதுக்கு அப்படி கோச்சிட்டு போன? இப்ப கூட கோவம் குறையல. நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டியான்னு கேக்க தான் போன் பண்ண. நீ இன்னைக்கு பண்ணது இட்ஸ் நாட் ஃபேர் வசந்த். இல்லனோ வாழ்க்கையில லவ் பண்ணி பிரிஞ்சவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் மீட் பண்றதுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம். அது என்னால தாங்க முடியாதானோ? எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது? பூதும் படும் இவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கினு தெரியுமா? ஒரு வாரத்தை கூட எனக்கு கேட்காம நீ பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்ட. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்ல ஸ்ருதி, நானும் வசந்தும்
அதே ரோல உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கேடா, அது ஓடவே இல்ல. நான் ரிப்பேர் பண்ணலாம் பக்கத்து கடையில கொடுத்து வச்சேன். நல்ல பையன் போ. ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொன்ன டைமும் டேட்டும் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கண்டா. மனசில் வச்சு காட்டியும் அட்லீஸ்ட் வாட்ச்லயாவது இருக்கட்டுமே இருந்தாண்டா. இந்த நிமிஷம் பொய்யா இருந்தாலும் அது உண்மைதான்டா. நதியிலே அலை ஒன்று மறுபடி மிதக்குதே, ஞாபகத்தின் கதவுகள் அடிக்கடி திறக்குதே. பேர் என்னமா? ஸ்வப்னா. சின்ன சின்னதாய் உந்தன் எண்ணம் நுழைந்து சித்திரவதையாய் என்னை கொள்ளுகின்றத, என்ன மந்திரம் வேறு கண்ணில் செய்கின்றாய், இதயம் உந்தன் வழி செல்லுகின்றதே. ஒரு பார்வையாலே பூத்தது பெண்ணே, இப்படி பூத்தது பெண்ணே, என் காதல் காதல் பிடியோரம் மீண்டும் வந்தது பெண்ணே, இப்படி வந்தது பெண்ணே, நாம் பழகிய நாடுகள். தியேட்டர்ல ஒண்ணு உட்காந்து படம் பார்க்க மாட்டாங்களாம், ஆனா நின்னு போன வாட்ச வச்சுக்கிட்டு காதல் ஓட்டுவாங்களாம். என்னப்பா நியாயம் இது? என் காதல் உண்மைதான், அவகிட்ட தப்புனா நான் என்ன பண்ணுவேன்? இவ மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் படுத்துறாளுங்க. என்ன தெரியும் உனக்கு எல்லா பொண்ணுங்களை பத்தி சொல்லு. நீ ஜேர்னலிஸ்ட் தானே, போ போய் புள்ளி விவராடு. ஒரு ஒரு காலேஜ் பீச் பார்க்குன்னு அங்க லவ் பண்ற பசங்களை கேளு, சொல்லுவாங்க எப்படி போட்டு படுத்துறாளுங்க. மிஸ்ட் கால் கொடுத்துட்டு போன் பண்ணாடி சண்டை, டைம் குறலனா சண்டை, வெளியே கூட்டு போனா சண்டை, சண்டை போட்டு 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 நம்ம பசங்க பாவம் ஏண்டா லவ்ல விழுந்தோம்னு நினைக்கிறாங்க. அவங்கள கேளு, கதா கதையா சொல்லுவாங்க. உனக்கு சொப்னா பத்தி தான் எதுவுமே புரியலன்னு நினைச்சேன். உனக்கு பேசிக்காவே எந்த பொண்ணுங்களை பத்தியும் புரியல, உனக்கு காதல் புரியாது. எனக்கு புரிய வேண்டாம், உன் விமர்சனத்தை பத்திரிக்கையில வச்சுக்கோ, என் பர்சனல்ல வேண்டாம். என் காதல் எனக்கு தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இவ்ளோ பேசுறியே, நீயே நாளைக்கு யாரையா லவ் பண்ணா சொப்னா மாதிரி ஆக மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? கேரக்டர் படிக்கலனா நானும் அப்படிதான் இருப்பேன். எல்லா பொண்ணுங்களும் லவ் பண்றவன் இப்ப இருக்கிறத விட கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு தான் யோசிப்பாங்க. சோ நீ சொன்ன மாதிரிதான், பிடிச்சிருந்தா தான் கல்யாணம். அப்போ என் கேரக்டர் சரியில்லன்றியா? அதான் போயிட்டான். அவன் நல்லவன், நான் கெட்டவன். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். உன் கூட பழகினதுக்கு எனக்கு இது தேவைதான். என் கேரக்டர் சரியில்லைன்னா அப்புறம் ஏன் பழகுற? போக வேண்டியதானே, எனக்கு யாரும் தேவையில்லை.
ஓகே குட் பை நல்லா ரணி டேய் டேய் பாச்சி டேய் என்னடா என்னடா ஒண்ணா பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு சண்டை போட்டு போதுங்க ஏய் கார்கில் சண்டை உலக சண்டை எங்க பாட்டி போடாத சண்டையா விடு விடு சரி கிளம்பலாம் டைம் ஆச்சு அது என் லவ் ஒரு முத முதல்ல லவ் சொன்ன டைம் அதான் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஏய் பனாதி உனக்கு பேட்டரி போட வக்கு இல்லைன்னு சொல்லு உனக்கு வாட்சி வாங்க வக்கல மூடிட்டு போடாடே சியர்ஸ் 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 மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா வேணாண்டா சரியான நண்டு வாயினா இருப்பான் போல டேய் நான் லவ் பண்ற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான்ல உங்க ஊர் கோயில் பூசாரி இவங்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பி ஏன்டா கூமுட்ட லவ் பண்றவங்க கிட்ட சொன்னாலே காண்டா ஆவானுங்க இவன் லவ்ல அரிய சச்சவன் இவங்கிட்ட சொன்ன அம்பையல் தான் புட்டுக்கும் உன் வாயில நல்ல வார்த்தையே வராத மச்சான் அது வந்து எல்லாத்துக்கும் டேய் இந்த ஆள் நான் ஷேர் ஆட்ட மாதிரி ராங்காவே வரான் மச்சான் எனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுரா அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை சந்தோஷம்டா ஆனா ஒரு விஷயம் நீ தம் அடிக்கிறது அப்புறம் தண்ணி அடிக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி பொண்ணுங்களை பாக்குறது அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடு இல்ல இது ஏ சாக்கா வச்சு எஸ் ஆயிருவாங்க மச்சான் ஜாகிரதாடா மச்சி தப்பு நம்பல் தான் இருக்க கூடாது சரியா கரெக்டரா ஏய் என்ன கரெக்டரா மாவனே அவன் சகுனிடா தாயம் போட பாக்குறான் கவுக்க போறான் அவன் சகுனி இல்லடா நீதான் சகுனி ஆரம்பத்துல இருந்தே அவசகனமாவே பேசுறான் வாழ்த்துக்கள் லவ் உனக்கு ஓகே ஆயிடுச்சாமே மங்களா இவனுக்கு ராமன் ஊத்தி குடுறாப்பா டேய் ஹலோ கார்த்திக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒண்ணு இல்ல நானு குட்டி எல்லாம் அப்பப்போ அடிப்போம் சரக்கும் அடிப்போம் பொண்ணுங்க விஷயத்துல குட்டி அளவு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் கேடிதான் மச்சான் புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன் மச்சான் அவளுக்கு ஏன் மேல எந்த கோபமும் இல்லடா ஓ மூஞ்சில் தான் முழிக்கவே மாட்டலாம் ஏன் ஏன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்றா போதையில ஓம் பொண்ணாடி போன போட்டா டேய் இவ்வளவு நேரம் ஜெசிகிட்டே பேசிட்டு இருந்த ஐயோ ஆப்பு பார்க்கிடா டேய் உன் மாதிரி இன்னும் ஏன் லாரி ஏறாமக்குது கார்த்தி போதையில உன் ஆளுக்கு போன் போறதுக்கு பதிலா அவன் ஆளுக்கு போடுறாத பி கேர்ஃபுல் இது என்ன கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே ஆச்சுக்கிறேன் சொல்லணும் Many more happy returns of the day னு விஷ் வாங்க தான் போன் பண்ண ஹேய் சாரி 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 at least to sms ஒரு கால் பண்ணியாவது உனக்கு விஷ் பண்ண முடியலல நேர்ல மாட்னா சுத்தடா நீ ஓகே எனிவே எனக்கு இப்போ உன் விஷ் வேணும் Many more happy இப்படி நான் விஷ் பண்ண கூடாது பா நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு விஷ் பண்ணி பார்க்கலாம் God bless you ono many more happy returns of the day okay thank you ஏய் friend கிட்டயும் குடுறா ஓகே சரி டேய் அனு பர்த்டே டா எல்லாம் விஷ் பண்ணுங்க happy birthday to you happy birthday to anu yanga paatidanga paapidanga seriya happy birthday to you நினைச்சேன் சேது கல்லூரி போதும் 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 பாவி ஹீரோயின் செத்து போற படமா சொல்றியே உருப்படுவையாடா நீ டே எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாண்டா உன்னை எங்க அப்பாவுக்கு இன்ட்ரோ பண்ண முடியாம போயிடுச்சு எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுல்ல அவருக்கு அடிபட்ட போது நீ பக்கத்திலே இருந்தல ரொம்ப துடிச்சாரா வழியில கத்துனாரா அவருக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் அவர் கடைசியா என்ன பேசினாரு தெரியுமா அனு ஜாதகம் வாங்கிட்டமா நல்ல குடும்பம் பையனுக்கு பாவம் அப்பா இல்ல அம்மா தங்கச்சி மட்டும்தான் உனக்கு பிடிச்சிருந்தாத அம்மா கல்யாணம் இல்லன்னா வேற பையன் பக்கத்துலயே ஒரு பையன் காத்துட்டு இருக்கான் நீ சொன்ன மாதிரியே பக்கத்துல சூப்பரா ஒரு பையன் நிக்கிறான் உனக்கு செம்ம மேட்ச் முடிச்சுடலாமா ஆ
ஈபி பில்லு மல்லிகை சாமான் பில்லு போன மாசத்தோட பாதி கம்மியா இருக்கு. நம்ம வீட்டு பட்ஜெட் தானா? ஆமாப்பா, எல்லாமே கம்மியா இருக்கு. இந்த மாசம் அனு போட்டு கொடுத்த பட்ஜெட் இது. நீ கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லப்பா, எனக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு அனு தான் தோணுது. ஏன் சொல்ல வரேன்னா? ஹலோ சொல்லுடா. ஏய் பாட்டிக்கு வந்துடுறா? இல்ல நான் வரலடா. ரொம்ப சீன் போடாத, அனு வந்திருக்கா, சீக்கிரம் வா. அனு அனு வெயிட் பண்றாளா? சரிடா நான் வரேன். என்ன ரொம்ப பிஸியா? ரெண்டு நாள் ஆளே காணும். ஆமா அனு, ஆபீஸ்ல வர்க் இருந்தது. கைவண்டி கழுவி காட்டுறத மறந்துறேன். இவ்வளவு நாள் படிக்கிறியே, ஒரு பாட்டியாவது ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கியாடா? ஹே, ரெஜிஸ்டர் மேரேஜ்ல ரொம்ப த்ரில்லா இருக்கும்ல, சினிமால ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி. என்ன போ கூட்டிட்டு போற? ஷூர், நாளைக்கே போலாம். ஓகே. டேய், இப்போ இந்த ட்ரீட் எதுக்குடா? மச்சான், சொன்னா ஷாக் ஆயிடுவ. இது பங்களா ட்ரீட். அப்படியா? ஆமாண்டா, ஆனா எது குடுக்கறேன்னு சொல்ல மாட்டேன்றா. சொல்லடா. லவ் ஃபெயிலியர் மச்சி. உனக்கு லவ் ஃபெயிலியரா? நியாயமா அந்த பொண்ணு தானடா எங்களுக்கு ட்ரீட் தரணும். டேய், இந்த மாதிரி ட்ரீட் அவங்கட்ட நிறைய எதிர்பார்க்கறேன்டா. டேய், எனக்கு லவ் ஃபெயிலியர் இல்லடா. என் பக்கத்துட்டு பையன் ஓவரா சீன் போட்டுனான், அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இந்த ட்ரீட். என்ஜாய். எப்படிலாம் கொண்டாடுறான் பாரு அவன. மச்சான் கவுன்சியா, சோமாலியா பஞ்சத்துல அடிபட்டம் கூட இந்த மாதிரி ஒரு தட்டுல சாப்பிட மாட்டான்டா. போற போக்க போதா லவ் ஃபெயிலியர் பார்ட்டி சக்சஸ்ஃபுல் பார்ட்டி ஆயிரும் போல இருக்க. டேய் வசந்த், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா. வீட்டை பூட்டிட்டு தூங்கு. நான் பூட்டிக்கிறேன் இப்போ. ஹலோ, வணக்கம். ரெண்டு நாளா ஒரே சளி தொல்ல. கோழி அடிச்சு சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. எந்த கோழி சார் பெஸ்ட்? சார், சார், ஹலோ, உங்கள்கிட்ட தான் சார் கேட்குறேன், எந்த கோழி சார் பெஸ்ட்டு? பாஸ் உங்களை தான் பாஸ், உங்கள்கிட்ட கேட்கறது பதிலாக பேசாமல் நானே ஒரு கோழி அடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. எனக்கு பார்த்த பொண்ணு சார் இது. ஆ சார், வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க, பொண்ணோட போட்டாது நல்லா இருக்குதுங்களா சார்? வான்கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி எல்லாமே வேஸ்ட். சாப்பிட்டா இந்த மாதிரி வடக்கோழி தான் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்கப்பா. இருந்து இருந்து 40 வயசுக்கு மேல எனக்கு மேரேஜ் ஆகுது, நீ வடக்கோழின்னு சொல்றியா? தொலைஞ்சு போடா தொலைஞ்சு. சார், நான் உங்களுக்கு அப்புறமா போட்டோ காட்டுறேன். நம்ம சொன்ன பதில் யாருக்கு? தானா? ஹலோ,
லோ வசந்த், டேய் பிரீத்திய காணோம்டா. என்னமா என்னாச்சு? கோயிலுக்கு போனவ இன்னும் வரவே இல்லடா. மா, அவ ஃப்ரெண்ட் வீட்ல எங்கயாவது இருப்பாமா? ஐயோ கேட்டேன்டா, அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி கேட்டே அங்கெல்லாம் போவே இல்லையா. மா டேய், ஒரு பொட்ட பிள்ளை காணோம்னு சொல்லிட்டு இருக்க, என்னமோ கதை பேசிட்டு இருக்க நீ, இப்ப வரியா இல்லையா? ம், வரமா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே சார். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அர்ஜென்ட்டாக கிளம்பணும். சரிப்பா, ஒரு மேரேஜ் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடு. ஓகே சார். கோவில் ரிசெப்ட் இருக்கா? இருக்கு சார். பேர் என்ன? முருகன். பொண்ணு பேரு? பிரீத்தி. பிரீத்தி சுப்பிரமணியம். சார், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு என் கிட்ட சொன்னா. எங்கே இவனை கிடைக்காம போயிடுவாள்னு பயந்துட்டு நான் தான் இவளை கம்பல் பண்ணேன். எத்தனையோ பேர் சேர்த்து வச்சுருக்கீங்க, எங்களை பிரிச்சிடாதீங்க சார். ஆனதாச்சு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம், ஆசீர்வாதம் தானே? டேய் டேய், இன்னும் வரவே இல்லடா, எங்கடா போயிருப்பா? மா, உள்ள போய் பேசலாமா? டேய், வயசு பண்ண காணமே நெஞ்சு வலிச்சுக்கிட்டு இருக்கு, கூட பிறந்த காய்ச்சல் உள்ள போய் சாவகாசமா பேசலாம்டா, போய் சேர்ற அவளை. சட்டப்படி அவளை தடுக்கவும் இல்ல, அண்ணனா அவளை ஏத்துக்கவும் இல்ல. அத்தம்மா அரைஞ்சிட்டு வந்துட்டமா. எப்படி என் வயிறு பத்தி எறியுது, எப்படி பண்ணிட்டு போயிட்டாலும் பிரச்சனை. உன் வீட்டு ரோட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால உணர முடியாது. எனக்காக உன் வீட்டு படியேறி வரும்போது தான் உனக்கு புரியும். எல்லாம் நம்பிதனமா இருந்தோம், அதெல்லாம் யாரும் ஒன்னும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் பொறப்ப. வாமா உக்கார். சரிம்மா, அப்புறம் பேசுறமா. என்னம்மா பிரீத்தி இப்படி பண்ணிட்டான்? அதை விடுமா, அதை நினைச்சு யாரும் எங்க கவலைப்படல. தொலைஞ்சு போனா அதுக்காக வருத்தப்படலாம், ஓடி போனா அதுக்காக யாரும் கவலைப்படுறது. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு தான் வந்தேன். சொல்லுமா. எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பாத்திருக்காங்க, அவங்க நாளைக்கு வருவாங்கம்மா, அதுக்குதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. டேய் இங்க பாருடா, அனுவுக்கு கல்யாணமா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். டேய், உன் தங்கச்சி செஞ்ச தப்புதான், என்னைக்கு இருந்தாலும் அவனு தானே கட்டிக்க போறான். காம்ப்ரமைஸ் ஆகி ஏத்துக்கோ. வேண்டாம், என்னடா உன் ப்ராப்ளம்? எனக்கோ சாவ போறோம், அதுக்கு இன்னைக்கே சாவ முடியுமா? அனு இருக்க சுமங்கலியா இருக்கணும். நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருக்கணும். வா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா. என்னால நம்பவே முடியல, சூப்பரா இருக்கே. உனக்கா எனக்கா? பசங்க மட்டும் உன்னை இந்த புடவையில பார்த்தானுங்க, செத்தானுங்க. போ. எதுக்கு இவ்ளோ ஃபோன் பண்றான்? நீ என்ன சின்ன குழந்தைய? இது ஒரு பொசசிவ்னஸ் தான் சொன்னா. சின்ன பிள்ளைங்களா தனக்கு பிடிச்ச பொருளை கையிலே வச்சிருக்கும் பாரு, அது மாதிரி தான் குட்டியும் என்ன அவன் உள்ள கையிலே வச்சிருக்கான். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நாங்க யாருமே உன் லவ் விஷயத்துல தலையிடல, காரணம் லவ்ல நீங்களே புரிஞ்சுக்கிட்டு சேரணும் தான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், காதல்ல நீ ஊ சந்தோஷத்தை எதிர்பார்க்கிற, சந்தோஷத்தை கொடுக்கறதும் காதல் தான். திடீர்னு ஒரு கிஃப்ட், சின்னதா ஒரு முத்தம், அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ், நான் இருக்கேன்டா உனக்குன்னு
அவனை அசர வைக்கணும். அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நீ ரசிக்கணும். தட்ஸ் லவ். உனக்கு நிஜமாவே உன் தங்கச்சி மேல கோவமா இல்ல லவ் மேல கோவமா? அத விடு அனு. என்ன சொன்னாரு மாப்ள? தூக்கிட்டு போயிடுறேன்னாரா? அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரே. நீதான் 60 கிலோ ஆச்சு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லு, நீ அவரை பார்த்தது, அவரு உன்ன பார்த்தது, என்ன பேசுறீங்க? கமன் 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 ஸ்டார்ட். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. என்ன அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அனு உன்ன போய் பிடிக்கலன்னு எப்படி அனு? பழகிட்டு பிடிக்கலன்னு சொல்றதும் பழகிறதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்றதும் ஆம்பளைங்க கேரக்டர் தானே? நீ சொப்னா கிட்ட இப்படி தானே சொன்ன? விடு அனு, உனக்கு ஏத்த மாதிரி 200% எல்லா விஷயத்திலயும் ஒத்து போற மாதிரி ஒருத்தன் வருவான். நான் அப்படி எதிர்பார்த்ததே இல்ல வசந்த். நீ சொப்னா கிட்ட இருந்து எதிர்பார்த்த மாதிரி உன் அம்மா, உன் தங்கச்சி, உன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ற 100% பெஸ்ட் இருக்கா? இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறல்ல, அதையா லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் 100% பெஸ்டா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? குட்டி வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கா, நாளைக்கு பாக்குறேன். நான் உன்ன ஆஃபீஸ்ல மீட் பண்றேன். ஓகே பாய். நீ எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சடனா டெசிஷன் எடுக்காத, சொல்யூஷன் தேடு, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், நான் கிளம்புறேன். ஓகேவா? பார்க்கலாம். பாய் பாய். என் மொபைல நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். மறந்துட்டியா? சரி, நீ இப்போ எடுத்துட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். நான் எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப மாறிட்டான்.
காலையில இருந்து இதே ஒரு 10 தடவை சொல்லிருப்பேன். புடிச்சிருந்தா போய் பேசேன். அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேன். சொப்னா. அப்பா? மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லெக்சரர். என் ஃப்ரெண்டோட பையன். பேரு விஜய். 25,000 ரூபாய் சாலரி. அந்த பையனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த வசந்த் மாதிரி இல்லமா. உங்க ரெண்டு பேருக்கு ஒரே டேஸ்ட். அப்பா வசந்த். நீ அவனை பத்தி சொல்லுவேன் பார்த்தேன். நீ அவனை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா அவன் அன்னைக்கே வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். ஐ அம் வசந்த். ரொம்ப சாரி சார். நேத்து ஆக்சுவலா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போயிட்டேன். ஆக்சிடென்ட் கேஸ். சோ அதனால தான் உங்களை பார்க்க வர முடியல. நீங்க வரல. நீங்க பொண்ணு தான் ரொம்ப ஃபீல் பண்ணா. அவட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டோம் சார். நிறைய பேசிட்டோம். எனக்கும் உங்க பொண்ணுக்கும் செட் ஆகல சார். லவ்ல நாங்க சந்தோஷமாவே இல்லை சார். சின்ன சின்ன சண்டைகள், நிறைய வருத்தங்கள். இது கல்யாணம் வரைக்கும் போகாது சார். போனாலும் டைவர்ஸ்ல தான் நிற்கும். நாங்க ரெண்டு பேரும் நேத்தே முடிவு பண்ணிட்டோம் சார், பிரிஞ்சிடலான்னு. சொப்னா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க சார். அதான் நல்லது. என்னை பத்தி யாரும் தப்பா சொல்லக்கூடாதுன்னு நானே நேர்ல வந்தேன். நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து எப்போ வருவாங்கன்னு சொல்லுவாங்க. போன் வந்தா விவரம் கேட்டு வைமா. காலையில ஓல்டு ஸ்டூடண்ட் மேரேஜ்க்கு வேற போனோம். பெத்தவங்க பார்த்து வைக்கிறதாமா நிலைக்கும். இந்த பையனுடைய போட்டோ. பழைய பீசுரா உன்னெல்லாம் வெள்ளாவில போட்டு வெளுத்தாச்சு. மச்சான், உனக்கெல்லாம் காடே தேவையில்ல. உங்க வீடு ரேஷன் கார்டு போய் காட்டு. அதுல 5 கிலோ அரிசி 3 கிலோ சக்கரை போடுறத பார்த்து அந்த பொண்ணு உடனே ஓகே சொல்லும். அதான் ஃபேமிலி கேர்ள். மச்சி, இத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. ஏய், கன்ஃபார்மா? கண்டிப்பா பார்ட்டிடா. பார்ட்டியா? அடுத்த எலெக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஏய் போடா. சொன்னா விஷயம். வீட்ல பொண்ணு பாத்துருக்காங்களா? இன்விடேஷன் கொடுக்க வந்தீங்களா? அப்பா ஊர்ல இல்ல. உங்களுக்கு தான் அப்பா ஸ்கூல் எங்க தெரியுமே. நாளைக்கு அங்கே போய் கொடுங்க. ஏன் இப்படி பேசுற சொப்னா? வேற எப்படி பேச சொல்றீங்க? லுக், நான் வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை மறக்கணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட், உன் கூட இருந்த லவ். செகண்ட், உன் கூட இருந்த எனிமிட்டி. இந்த ரெண்டுத்தையும் நான் மறக்கணும்னா போயிடு. என் லைஃப விட்டே போயிடு. லீவ் மீ அலோன். யாரடா நம்ம விஷயத்த முதல்ல போய் எங்க பக்கிட்ட சொல்றதுக்கு? எனக்கு சொல்ல தெரியாதா? ரொம்ப நல்லவன் காமிச்சுக்கணுமா? இந்த விஷயத்த எங்க அப்பா என்கிட்ட சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா ஃபீல் பண்ண தெரியுமா? எங்களுக்குள்ள ஒத்து வராது. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தாலும் டைவோர்ஸ் ஆயிடும் சொன்னியாமே. நல்ல டேஸ்ட் உள்ள மாப்பிள்ளைய வேற பாக்க சொன்னியாமே. வெக்கமா இல்ல உனக்கு? அன்னைக்கு சூழ்நிலை நீ புரிஞ்சுக்காம கோவப்பட்ட. நானும் கோவத்துல சொல்லிட்டேன். சரி விடு. சத்தியமா வாயால சொல்லிட்டேனே தவிர என்னால உன்னை மறக்க முடியலடி. ஷட் அப் வசந்த். நீ டார்ச்சர் பண்ற. இந்த லவ் சரிப்பட்டு வராதுன்னு எங்க அப்பா கிட்ட எனக்கும் சொல்ல தெரியும். பட் வெயிட் பண்ண, நீ என்னைக்காவது திரும்பி வருவ. என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். எல்லாமே இப்படி கனவு மாதிரி கழிச்சுட்டே இடம். இனி சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் ஒண்ணும் இல்ல. எனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. அவங்க வீட்டு நாய்தான். இப்ப இருந்தே பழகிக்கிறேன்.
ப்ளீஸ். ஹலோ, ஒரு நிமிஷம். நீ சொல்ற மாதிரி ரெண்டு விஷயம் மூணு விஷயம்லாம் இல்லை என் வாழ்க்கையில மறக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தைய மறந்தா மட்டும் போதும். என்னமா, போன வாரம் ஒரு பொண்ணுச்சாரங்க பார்த்தோம் இல்லப்பா, அது பொருத்தமா இருக்கு. அடுத்த வாரம் என்ன போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அறிவு இருக்கமா உனக்கு? நாளைக்கே போய் பார்க்கலாமா? உட்காருங்க. என்ன பதில் சொல்ல போறேன்னு பயப்படாதீங்க. ஐ லைக் யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே, எல்லாருக்கும் ஓகே. ஓகே ஓகே. ஹலோ மச்சான், நேத்து பாத்த பொண்ணு ஏதோ மேட்ச் இல்லன்னு சொல்லிச்சமே. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடா, கேன்சல் ஆனா ஃபீல் பண்றது. போன வைடா. ஏமா இப்படி உயிரை வாங்குற? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? பாரு, தனியா போனா ரெண்டரை மணி நேரம் மாட்டி பண்டா. நீ வர சீக்கிரம் போயிட்டு பிரியாணி தூண்டுறோம். ஏமா என் பையனை கட்டிக்கிறியம்மா. லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். நான் வசந்தன் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை இன்சல்ட் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை, பிரிஞ்சிட்டோம். பட் ஐ ஸ்டில் லவ் ஹிம். கொடியில் ஒட்டிட்டு இருக்கிற ஹீரோ மாதிரி இன்னும் இருக்கு. யோசிச்சு பார்த்தேன், ஒதுக்குற அளவுக்கு அவன் ஒன்றும் மோசம் கிடையாது. உங்களை கட்டிக்கிட்டு டெய்லி சண்டை போட்டு சமாதானம் ஆகி வாழ்கிறத விட பிடிச்சவனோடே வாழ்ந்துடலாம். இதுதான் என் முடிவு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்ல என்ன இருக்கு? மதுரை அமெரிக்கன் காலேஜில் படித்த என்ன, தமிழ் சினிமாவில் ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ள மாதிரியா கேட்டீங்களே? எனிவே, ஆல் தி பெஸ்ட். இதான் எங்கள் ஸ்கூல் அனு. வா. சும்மா உங்கள் ஸ்கூல்னு சொன்னால் போதுமா? பின்ன என்ன சர்டிஃபிகேட்டை காட்டும். ஸ்கூலை பற்றி சொல்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீ என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லுடா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை சொன்னா. சாரி அனு. சரி ட்ரை பண்ணுறேன் வா. இதோ இதுதான் எங்கள் ப்ரேயர் ஹால். நான் உறுதிமொழி எடுக்கும் போது இந்தியர் யாவரும் என் சகோதரர் சகோதரிகள் மட்டும் சொல்ல மாட்டேன். என் சொப்னாக்காக. அதோ அதான் கெமிஸ்ட்ரி லேப். அங்கே தான் எங்கள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. இதோ இந்த காரிடரில் தான் நான், சொப்னா, முருகேஷ், கணேஷ் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். அப்பலாம் சொப்னா அதிகமா பேசவே மாட்டா. ஹே என்னப்பா, எல்லாம் மறந்து போச்சேன்னு சொன்ன? சரி உன் கிளாஸ் ரூம் காட்டு. ஐயோ கிளாஸ் ரூமா? தாயே ஆளை விடு, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்கூல என்னால மறக்கவே முடியாது. அங்கதான் சொப்னா ப்ரப்போஸ் பண்ணது. அதுக்காக லவ் வேறியா? ஏண்டா பந்த்ல வந்த பரோட்டா மாவு மாதிரி இருக்க லவ் வேற கேக்குதாரா?
பந்தில் அந்த பரோட்டா மாவு அது ஒண்ணு இல்லடா. பரோட்டா மாவு நல்லா பிணைஞ்சு வச்சிருவாங்க. திடுமுன பார்த்தா அங்க பந்துன்றவாங்க. என்ன பண்றது, இந்த மாவை விற்கவும் முடியாது. அதனால ஒரு துணியை போட்டு பொத்தி வச்சிருவாங்க. அத மாதிரியே நீ இருக்கேன்னு சொன்னா என்னைய கேள்வி கேக்குறாரு. யானு மாதிரி பார்த்து போக மாட்டியா என்ன? வெறப்பா திரும்புற அப்படிப்பட்ட பையன் பாரு. இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அவனும் தலை குனிறான், அவன் கூட வந்த பொண்ணு தலை குனிஞ்சிருக்கு. ஐயோ ரொம்ப குனிறானே, ஏதான திட்டம் இருக்குமோ? ஆனா நீ இருக்கே படிக்கிற காலத்துல லவ் லெட்டர், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். போ இங்க வா, கூப்பிடும் போதெல்லாம் வந்து அடி வாங்கிட்டு போகணும், புரியுதா? போ தம்பி வசந்த், மேல இந்த குழந்தைங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்கு, நீ போய் அழைச்சிட்டு வர முடியுமா பாரு. ஓகே சார். எங்க சார்? எல்லாம் நீ படிச்ச கிளாஸ் ரூம்ல தாயா? இத வேற கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ என்ன இந்த அனுமாரி, இங்கே நிக்கிறேன், வேற பக்கம் போயிரும். ஓகே அனு, நீ போய் ஆடிட்டோரியத்துல வெயிட் பண்ண, நான் வரேன். ஓகே. சில்ட்ரன் எல்லாரும் நம்ம இதே சொல்றத கேளுங்க, எல்லாரும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணனும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எஸ் புரோகிராம் ஸ்டார்ட் ஆகும் போது சில்ட்ரன் வர சொன்னாங்க. சில்ட்ரன் எல்லாரும் ஸ்டேஜுக்கு போங்க, லைன்ல போங்க, சத்தம் போடாதீங்க, நீ சத்தம் போடாம போங்க. ஒரு மண்டே வச்சுட்டு உள்ள போக முடியாது, இதுல பத்து மண்டே வச்சு. என்னடா மீசை முறுக்கிற, ஒட்டு மீசைக்கு இது ஒரு கேடா? என்னடா ஐயோ பெரியடா, என்னடா அப்பாடா, என்ன இந்த பொண்ணு திருப்பி டைட்டில் இருந்து ஆரம்பிக்குது, பிரிச்சு தொலைகிடா. ஒன்னு சேர்ந்துட்டோம் சார். மாமா
வாங்கம்மா வணக்கம் வாங்க வணக்கம் பாருங்க மருமகள கடைசி இந்த பொண்ணையே பிடிச்சிட்டீங்களே என்னமா இப்படி சொல்லிட்டீங்க என் பொண்ணுக்கு நான் தான் சமையல்லாம் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு என் பொண்ணு மாதிரியே சமையல்லாம் சொல்லி கொடுத்தா சரியா போச்சு என்ன போங்க போங்க நான் வந்துடுறேன் ஒழுங்கா இருக்கணும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது வாழ்த்துக்கள் சொப்பனா நீ உயிரை வாங்கறதுக்கு ஒரு ஆள் எனக்கும் எனக்கும் ஓகே எல்லாருக்கும் ஓகே 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 ஓகே